தொடர்ந்து 2 மாதங்களாக நாம் ஏன் நிறைவு வரவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைவை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பேசணும். நிறைவு சம்பந்தமா நம்ம பேசுனதுல ஒரு 10 நிமிடங்கள்ல இப்போ முதல்ல நான் நண்பர்களோட பேச விரும்புகிறேன். யாராவது நான் நிறைவுன்னு சொன்னதுல ஏதாவது ஒன்றிரண்டு குறிப்புகளை நீங்கள் தொட்டு செயல்படுத்தி இருக்கிறீர்களா அப்படின்னு நண்பர்கள் விரும்பினா தெரிவிக்கலாம். ஒரு 10 நிமிடங்கள் மட்டுமே. வாழ்க வளமுடன் ஜமுனாமா. அன்பர்களே, ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது 2 மாதமா ஐயா உரை பேசியிருக்காங்க. ஐயா நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நல்லா தெளிவா கேக்குது கண்ணு. அதுல நன்றி. ஏதாவது ஒரே ஒரு குறிப்பை யாராவது தொட்டிருக்காங்களா? அது ஏதாவது புரிஞ்சிருக்குதா? அதை செயல்முறை படிச்சிருக்காங்களா? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணக்கு புரியுதான்னு வாத்தியார் கேட்கிற மாதிரி. ஏன்னா பிள்ளைங்க பாஸ் பண்ணணும்ல. நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா, நம்ம அதான் இப்போ மக்கள்கிட்ட சொல்லிடலாங்க ஐயா. ஐயா அவங்க 2 வாரமாக நிறைய சிந்தனைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு, ஒரு பொருளை நாம் எந்த அளவுக்கு முழுமையாக சரியாக பயன்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்தி அதை ஒரு திருப்தியாக பயன்படுத்துகிறோம், அதில் நிறைவு இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணி நான் இது ரிசல்ட் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நீங்கள் இப்போ ஷேர் பண்ணலாம். ஜமுனா ராணியம்மா, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கம்மா. ரேவந்த் ஐயா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, ஆ, சொல்லுங்க, கேக்குது பேசுங்க, கேக்குதுங்க காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஐயா. வந்து நீங்க சொன்னதுல நான் எத்தனையோ இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன். நான் 81 வயசு ஆகுதுங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, 81 முடிஞ்சு 82 ஆகுது. ஆனா நான் இது வரைக்கும் எதையுமே ஒழுங்கா செஞ்சது இல்லை. இப்ப நான் பெட் எல்லாம் கரெக்டா மடிச்சு வைக்கிறேன். ரூம் அப்படியே கிளீனா இருக்குது. மதன் சொல்லியிருக்காரு முதல்லயே, அதாவது வீட்டில் ஹாலில் ஃப்ரீயாக இருக்கணும், பொருட்கள் அதிகமாக வெளியே தெரியாத, நல்லா இது பண்ணி வைக்கணும்ட்டு. அப்புறம் ஒன்று சொன்னீங்க, செருப்பை வந்து நம்மளே துடைச்சி அதில் இது பண்ணணுன்ட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் துடைக்கிறதுக்கு துணி வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் நல்லா துடைச்சிக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்கள் சொன்ன இது ரொம்ப ஃபாலோ பண்ணுறேங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. இவ்வளவு நாளா நான் அதை மதன் எத்தனையோ சொல்லியிருக்காரு, ஆனா நீங்க சொன்னது ரொம்ப ஆழமா பதிஞ்சுங்க ஐயா. சொன்ன விதம் வந்து மதன் கூட நேத்து கூட சொன்னாரு, ஐயா வந்து நம்ம சொல்றதையே வேற ஒரு கோணத்துல சொல்றாரு அப்படின்ட்டு. அது நான் அவ்வளவு ஆழமா பதியுதுங்க ஐயா உங்களுடைய, அதாவது வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, அதை பதியுற அளவுக்கு சொல்றீங்க ஐயா. நீங்க சொன்னீங்க, நீங்களே வந்து எல்லாத்தையும் தொடச்சு எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. மற்றவங்க செருப்பையெல்லாம் கூட தொடச்சு செய்யறீங்கட்டு, அதை நான் செய்யறேங்க ஐயா. இப்போ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வேற யாரும் கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? ஜமுனாமா உள்ள இருக்கீங்களாம்மா? யாரோ 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை கொஞ்சம் ஓபன் பண்ணி பேச வைங்கம்மா. ஓகேங்க, ஓகேங்க, வரவில்லை. தேவந்தம்மா, தேவந்த ஐயா அவர்கள் வாழ்கலம் ரணியா. ஐயா பேசிட்டாருங்கம்மா, அடுத்தது. ஓகேங்க. கோகிலம் குணசேகர் ஐயா அவர்கள் வாழ்கலம் ரணியா. ஐயா வாழ்காலமுடன். ஐயா வாழ்காலமுடன், கேக்குதாங்க ஐயா? வணக்கம்மா, வணக்கம்மா, வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த குளிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அவசர அவசரமா குளிச்சுட்டு ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும். இப்ப வந்து பொறுமையா நிதானமா திருப்தியா நிம்மதியா குளிச்சுட்டு வீட்டுல எல்லாம் செய்யற, வீட்டுல கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருப்பேன் எப்பயுமே. இப்ப அதுல பார்த்து பார்த்து அதுல நிறைவடைகிற ஒவ்வொரு வேலையிலையும் பொறுமையா நிதானமா
நிறைவா செஞ்சா மனசுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது உணர்றாங்க ஐயா எங்களுக்கு மனசுக்குள்ளார. குளிக்க கத்துக்கிட்டீங்க? ஆமாங்க ஐயா, ஒரு நிறைவா பொறுமையா நிதானமா அவசரம் இல்லாம. ஏற்கனவே எவ்வளவு நேரம் குளிப்பீங்க, இப்ப எவ்வளவு நேரம் குளிக்கிறீங்க? உங்களை உங்களை 149 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க பேச்சை. தேவேந்த் ஐயாவும் கேட்டிருக்காங்க, உங்க பேச்சையும் கேட்கறாங்க. ஒரு 10 நிமிஷம் குளிப்பேன், இப்பெல்லாம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி பொறுமையா ப்ரஷ் பண்றது, ப்ரஷ் பண்ணிட்டு நீட்டா குளிச்சுட்டு வர்றதே, கொஞ்சம் பொறுமையா நிதானம், எல்லா வேலையுமே கொஞ்சம் நிதானமா பொறுமையா செஞ்சுட்டு நன்றிம்மா, திரும்பி பாக்குறப்போ அது நிதானம் ஒரு நிறைவு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அற்புதமான உரை, ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாம வெளிப்படுத்திருக்கீங்க ஐயா. அத சரிங்க சொல்லல தேவந்த் ஐயா, அதாவது வீட்டையெல்லாம் துடைக்கிற நீட்டா வச்சிருக்காங்கிறாங்க. சரிங்க இப்போ ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருமையா இருக்கும். அடுத்த வீட்டை போய் பார்த்துட்டு உங்க வீட்டை பார்க்கும்போது, நீங்க அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய நிறைவு இருக்கும். ஒரு உங்க ஆமாங்க குழந்தைக்கு வந்து நிறைய சாப்பாடு கொடுத்துட்டா எப்படி ஒரு நிறைவு இருக்குமோ, ஒரு ஆமாங்க ஒரு கண்ணுக்குட்டி நல்லா கொழுத்து போன கண்ணுக்குட்டி நம்ம வீட்டு வாசல்ல அசை போட்டுட்டு நம்மளை நன்றியோட பார்த்தா எப்படி ஒரு நிறைவு நமக்கு இருக்குமோ, ஒரு பூச்செடி செம்மையா பூத்திருந்தா எப்படி ஒரு நிறைவு, உங்களுக்கு வெளியில வரும்போது பூச்செடி பூத்திருந்தா எப்படி ஒரு நிறைவு இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு நிறைவு உங்களுடைய வேலையில எல்லாம் இருக்கும். வீட்டு ஹால் உள்ள ஆமாங்க வந்த உடனேயே அப்பா ஒரு பத்திரமான இடத்துக்கு வந்துடும், ஏன்னா அவ்வளவு ஒழுங்கா இருக்கும், எல்லா பொருட்களும் அது அது இடத்துல செய்வாங்க இருக்கும். ஐயா, முன்ன செஞ்சு நீட்டா செஞ்சாலும் அதை கவனிக்க மாட்டோம், இப்ப வந்து ஒவ்வொன்னையும் கவனிக்கிறோம் அதுக்குள்ளார என்ன அற்புதம் அப்படி அற்புதம் நிறைவுங்கிறது. அற்புதம், நன்றி தங்கம். நீங்க எல்லாம் தான் ஆசிரியர்கள் ஆயிட்டீங்க, நான் ஆசிரியர்களை உருவாக்கி வச்சிருக்கேன், இல்லைங்க எனக்கு ஐயா, ரொம்ப நீங்க பெருமையா வந்து இருக்கு. ரொம்ப அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க எங்களுக்கு, அது வந்து எப்படி உள்ள போகுதுன்னு தெரியாம, ஆனா ரொம்ப உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க எல்லாமே. நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்தது இன்னும் பாக்கி பாரு சொல்ல சொல்லுங்க கண்ணு. சரிங்க ஐயா, தேங்க் யூ நன்றிங்க மேடம். ஐயா, வாழ்க மூணு பேர் இருக்காங்க. வாழ்க வாழ்க ஜெயலட்சுமி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க வாழ்க பேசுறது அனைத்தும் ரொம்ப சரியானதுதான் பேசுனீங்க. இப்ப எங்க வீட்டுல எனக்கு எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி தண்ணி குளிக்கும்போது கங்கை எல்லாமே மந்திரம் சொல்றது எல்லாமே சொல்லி குளிக்கிற பழக்கம் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள் எனக்கு அவ்வளோ பிள்ளைகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வயசு 74, நல்ல மனநிறைவான வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தங்கம் ஐயா. அதாவது எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல ஒரு மனநிறைவான வாழ்வு. எனக்கு பிரபஞ்சம், வேதாந்திரிய மகரிஷியின் முகம் அனைத்தும் எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது இந்த ஆனந்த யோக இதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்தது அடுத்தது யாரும் இருக்காங்களா? சுசிலா அம்மா அவர்கள், வாழ்க சுசிலா, வளமுடன். நல்லது ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் கிளீன் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவும் செய்யறது தான். ஆனா இப்போ நீங்க அது அன்னைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து, ஒரு வாஷ் பேசின் டாய்லெட் நம்மளது தானே அது அப்படின்னும் போது, அதுல ஒரு செய்யும் பொழுது, இப்ப செய்யும் பொழுது அது நம்ம பயங்கர நிறைவு, சுத்தம் சுகாதாரம் எல்லாம் அருமையா வருதுங்க ஐயா. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, இப்ப ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஒரு செகண்டும் அதுல உணர்ந்து செய்யறதுக்கு நீங்க ஒரு தூண்டுகோலா இருக்கிறீங்க ஐயா. மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துச்சு, நான் வந்துடுச்சு. பேசின பிறகு உங்களுக்குள்ள ஒரு ஒரு 3 பேருக்காவது நான் ஆமா, மகிழ்ச்சியை உள்ள கொண்டு வந்திருக்கேன், ஒரு இதெல்லாம் ஒரு பெருமை ஒரு நிறைவு போல மனசுக்குள்ள இருக்கு. கொண்டு வந்திருக்கேன். ஆமா கண்டிப்பாங்க ஐயா, இதெல்லாம் நாங்க வந்து செஞ்சுட்டு எதை சுத்தம் பண்ணிட்டோம், முடிஞ்சது நம்ம கடமைன்னு இருந்தோம். இதுல மனசுலயும் ஒரு குதூகலம் வர வைக்கிறதுக்கு, அதை திரும்ப திரும்ப போய் டாய்லெட் திறந்து பாக்குறது சுத்தமா இருக்கா, ஆனா சுத்தமா இருக்கு, எல்லாத்துலயுமே வருது. ரொம்ப சந்தோஷம் வெற்றியை நோக்கி ஐயா, நாம் நீங்க இதே பயணிக்கிறோம், மாதிரி வெற்றியை நோக்கி நாம் நிறைவேற்றி. பயணிக்கிறோம். மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சிம்மா. ரொம்ப நன்றி, நீங்க இதே மாதிரி நன்றி நிறைவேற்றி கொடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாந்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். இறை சாந்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. சாந்தி அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. ஐயா, நான் இப்ப உங்க உரையை நான் கேட்கல, ஆனா டக்குன்னு ஜூம்குள்ள வந்தேன். உங்களை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, நம்மால் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு 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 சந்தோஷமான எண்ணம் வந்துருச்சுங்க. என்னன்னு தெரியல நன்றிமா, டக்குன்னு, ஏன்னா முத முத உங்க உரையை கேட்டுதான் நான்
இந்த செப்பலை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா இப்ப இன்னும் அத திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருந்துச்சு. அம்மா ஒருத்தர் சொன்னாங்களே பாத்ரூம் கிளீனா இருக்கா அப்படின்ற மாதிரி, இப்ப ஒவ்வொன்றுலயும் அந்த மாதிரி என்ன வந்துருச்சு என்னன்னு தெரியல. வேகமா நாங்க ஐயா ஐயாவை ஏத்துக்கிட்ட மாதிரி உங்களை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க, தெரியல டக்குன்னு ஐய் நம்மால் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ஒரு இந்த எம்ஜிஆர் படத்தை பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ரசிகர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கர்வமா சந்தோஷம். இருக்கு. ரொம்ப ஆமா உண்மை, அந்த எப்படி சொல்றது, சந்தோஷப்பட்ட ஒரு பெரிய உங்ககிட்ட. படைக்கு ஆமா பின்னாடி நேத்து நேத்து இருக்கிற கூட மாதிரி இருக்கு. வண்டி ஒரு புது வண்டி வாங்கியிருந்தோம், நேத்துதான் வாங்கி வந்துச்சு வீட்டுக்கு, லேசா தூசி வந்தது உங்களோட நினப்பு தான் இருந்துச்சு. ஐயா சொல்லியிருக்காருல புது வண்டியா இருக்கிற வரைக்கும் தொடச்சு வைப்போம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா போயிரும் அந்த எண்ணம் அப்படின்னு. இதை வந்து நம்ம அப்படி இருக்க கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் சாயந்தரம் தொடச்சுக்கிட்டே உங்களை நினைச்சேங்கய்யா. பரவாயில்லங்க, எங்களுடைய எண்ணத்துக்கு வந்து நன்றிமா, அதிகமான நன்றி. ஒரு ஒரு வாழ ஈர்ப்பு. துவங்கி விட்டோம், நாம் ஆமா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆமா துவங்கி விட்டோம். உண்மையிலேயே இந்த காரை எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிட்ட. பார்ப்பாங்க தெரியுமா, ஆமா வாக்குரங்கம் அப்பெல்லாம் புதுசாவே இருக்கும்பாங்க. உண்மையிலே ஒரே மகிழ்ச்சிமா, நான் சோதனை. சொல்ல தொடர்ந்து பயணிப்போம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா, என்னுடைய விவசாயம் உழைப்பு வந்து தான். வீண் போகல, என்னுடைய உழைப்பு ஆமா வீண் போகல. உண்மையிலே உண்மை உண்மை மதன்குமாரே காரை தொடச்சாரா இல்லையோ, ஆமா நீங்க ஆமா ஆமா மதன்குமார் பொருளை அடுக்கி வைக்கிறாரோ இல்லையோ, நிச்சயமா ஆமா மதன்குமாரை கடந்து உங்களை எல்லாம் நான் தொட்டிருக்கேன், அவரு உங்களை அவர் சந்தோஷப்படுத்திருக்கேன். அடிக்கடி. மதன்குமாருக்கு நன்றி. ஆமா அடுத்தது அவர் இன்னும் யாரும் இருக்கீங்களா தங்கம்? இருக்காங்க. ரேவந்த் ஐயா அவர்கள் வாழ்க்கை. மீண்டும் பத்மாவதி பத்மாவதி ஐயா, அவர்கள் பத்மாவதி ஐயா அவர்கள் சொல்லுங்க ஐயா. நான் முதல்ல பேசினேன், அதுக்கு மேலயுமே இன்னும் அந்த பாத்ரூமை ஈரத்தை துடைக்க சொன்னீங்க பாருங்க. ஆமா பாத்ரூம் பார்த்தா இப்ப அவ்வளவு அழகா இருக்குதுங்க ஐயா, டாய்லெட் பாத்ரூம் எல்லாம். உண்மை உண்மை உண்மை. இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் நான் சொல்லிடுறேங்க ஐயா, பாத்ரூம் நீங்க தண்ணி விட்டு கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி காய கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி தொடர்ந்து தண்ணி ஊத்தி காஞ்சி 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 வரும்போது உப்பு பூக்கும், அந்த உப்பு அழிக்க முடியாத கரையா அதுல படிஞ்சிடும். நீங்க சரி பாத்ரூம் யூஸ் பண்ண பிறகு குளிக்கிற ரூமா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுற இடமா இருக்கட்டும், குளிச்சு முடிச்ச பிறகு உடனே தண்ணிய முதல்ல தள்ளிட்டு சுத்தம் பண்ணிட்டு, தண்ணிய கையாலையோ அல்லது மற்றபடி ஏதோ இந்த துடைப்பான் மாதிரி வச்சிருப்போம், அதால துடைச்சிட்டு ஒரு நல்ல உலர்ந்த துணியால துடைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முதல் நாள் எப்படி புத்தம் புதியதா போட்டீங்களோ அது மாதிரி புத்தம் புதியதா இருக்கும். ஈரம் இருக்க இருக்க கரைப்படுங்க ஐயா, துரும்ப கூட இரும்ப கூட ஈர காத்துல வச்சீங்கன்னா துரு பிடிக்கிறத தடுக்கவும் முடியாது. இரும்பு ஆனா போதுமான அளவு வெப்பத்தோட இருந்ததுன்னா துரு பிடிக்கவே பிடிக்காது, அதை துரு பிடிக்காத இரும்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிதான் தரைகள் கூட, கீப் இட் இன் ஏ கூல் ட்ரை பிளேஸ்ன்னு மருந்து கடையில எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா உலர்வாகவும் இருக்கணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி தாங்க ஐயா வீடு இருக்கணும். நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அந்த துடைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நான் ஐயா உண்மையிலேயே நிறைய பேரை வெற்றி அடைய வைக்க போறோம் நம்ம. நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன். 4 பேர் போதுங்க ஐயா, 4000 பேரை நம்ம உருவாக்கலாம், அவங்க 4 கோடி பேரா மாறுவாங்க. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஆனந்தமா மகிழ்ச்சியா நிறைவா வாழ ஆரம்பிச்சா பூமியே சொர்க்கம் ஆயிரும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி ஐயா, தொடர்ந்து பேசுங்கம்மா. பத்மாதி அம்மா அவர்கள் வாழ்க்கை. பத்மாதி அம்மா அவர்கள் வாழ்க்கை. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்களாம் நம்மாழ்வார் பார்க்கலீங்க ஐயா, அந்த குறைய உங்களை பாக்குறது மூலியமா அதை ஃபுல்ஃபில் பண்றோம். ஒண்ணு இப்ப இல்லைங்க ஐயா, நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம், அந்த கால சுடுதண்ணி தண்ணியை தொட்டு தொடக்க சொல்லுங்க, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. எல்லாரும் போன வாரம் நீங்க 2 வாரம் பேசுன்னு சொன்னாங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி பேசுனீங்க நம்ம ஸ்பீச்ல வந்து, காலில் சுடுதண்ணி தொட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு படுக்க சொல்றது, இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. நான் டெய்லி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது நீங்க சொன்ன விஷயங்கள், இந்த வயல்ல வந்து நான் ஒரு விவசாயிங்கனால சொல்றேங்க ஐயா, நீரை உயர்த்தணும், நீர் நிறைய நின்னாதான் அடியில் இருக்கு அந்த வெப்பம் எல்லாம் குறைஞ்சு அது குளிர்ச்சி ஆகுங்கிறது, அப்படியே பசுமரத் தாணி மாதிரி நீங்க சொன்னது அந்த ஆக்ரோஷம், சொட்டு நீரை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வருங்க. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதுல நான் ஃபாலோ பண்ற விஷயம் அந்த காலுக்கு அந்த சுடுதண்ணி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில துணியில் நல்ல ஒரு டவல் நினைச்சு காலை சுத்தமா தொடச்சிட்டு படுக்கிறேங்க ஐயா, நல்ல உறக்கம் வருது. எனிவே நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், உங்கள் பணி தொடரட்டும். வாழ்க வளமுடன்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க, ஸ்டார்ட் தொடங்கலாங்களா? தொடங்கலாங்களா ஐயா? நன்றி நண்பர்களே. ரொம்ப உண்மையிலேயே
அவ வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து மாணவன் வந்து ஆசிரியரை விட வலிமையானவன் மாறினா ஆசிரியருக்கு அதை விட பெருமை இல்லை. வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு லட்சியங்கள் வந்து ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து ஈன்ற பொழுதினும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றான். தான் புள்ள வந்து மிகப்பெரிய ஆள், தாய் பெருசா இருக்கணும்னு எப்பவுமே விரும்புறதில்லை. அது மாதிரி நம்ம எப்படி பிறந்தோங்கிறதே தெரியல, எப்படி இருந்தாலும் இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியுது, புரிதல் இருக்கு. ஆனா இடையில வாழும் காலத்துல கடைசி வரையில் அந்த மகிழ்வு குறையாம வாழறது, நிறைவோட வாழறதுக்கு பாருங்க, அது வந்து உண்மையில ஒரு வரம். உண்மையில ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்தோம், நம்ம பணக்காரர்களா வாழல, பணத்தோடையே இல்ல, ஆனா நிறைவோட வாழ்ந்தோம். ஒரு காலத்துல ஒரு சட்டை போதுமானதா இருந்தது நிறைவுக்கு, வெறும் வயல்வெளிகள் போதுமானதா இருந்தது நிறைவுக்கு, வெளிச்சல் இல்லாத வீட்டுல வெறும் மண்ணெண்ணெய் விளக்குகள் போதுமானதா இருந்தது நிறைவுக்கு, எப்போதோ கிடைக்கிற வத்தல் குழம்பு போதுமானதா இருந்தது நிறைவுக்கு, அபூர்வமா பார்க்கிற பொருட்கள், பறவைகள், தென்றல் காற்று, நிலா, இது எல்லாமே நிறைவுக்கு நம்மளுக்கு போதுமானதா இருந்தது. இப்போ நிறைவு நம்மளுக்கு பத்தவே இல்லை. நிறை உண்மையில இப்போ வாழ்க்கையில வந்து வாரி இறைக்குது வண்ணங்களை. வாழ்க்கையில வந்து அறிவியல் வந்து வாரி இறைச்சிருக்கு அவ்வளவு சுகபோகங்கள். கையில வச்சிருக்கிற செல்போனை எடுங்களேன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன சொன்னா யாரும் நம்ப மாட்டோம். 200 பேர் ஒரே நேரத்துல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வெளிச்சம், பகலெல்லாம் இரவெல்லாம் பகலாகவே தெரியுது. கடத்தலுக்கு போனோம்னா கிடைக்காத பொருட்களே இல்லை. ஒரு சட்டை ரெண்டு சட்டை இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிசயம். அப்ப ஒரு 50 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ சட்டைகளாலேயே நிரம்பி இருக்குது அலமாரிகள்லாம். அது போலவே ஒவ்வொரு நினைத்த நிமிடத்துல 3 மணி நேரத்துல சென்னையை தொட முடியுது, 1 மணி நேரத்துல டெல்லிக்கு போக முடியுது, உலகத்தையே 6 மணி நேரத்துல சுத்த கூட முடியுது. ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குங்க. இவ்வளவு பெரிய வீடு கட்டி, இவ்வளவு துணிமணிகள் வாங்கி, இவ்வளவு பொருட்கள் சேர்த்து, இவ்வளவு நிறைவாக எல்லாவற்றையும் சேமித்து வைத்த பிறகு நிறைவு ஏன் வரவில்லை? ஏன் அவசரமாக ஓடுகிறோம்? ஏன் அடுத்த தெருவில் அடிபட்டால் நம்மால் எட்டி பார்க்க முடியவில்லை? நம்முடைய உறவினர்களோடு கலந்து படுத்து அமைதியாக உறங்கி அவர்களோடு கலாய்த்து பேசி பழகி கதைகள் பேசி சிரித்து மகிழ்ந்து போதும் என்னும் அளவிற்கு படுத்து உறங்கி வருவதற்கு பொழுதுகளே திருடு போய்விட்டது. நமக்கு நம்முடைய காலம் திருடு போய்விட்டது. ஏன், எப்படி இந்த காலத்தில், இந்த நவீன யுகத்தில் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏன் நம்மால் இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை, நிறைவாக நிறைவை தொட்டு கொள்ள முடியவில்லை? இனி வருங்காலத்துல நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போய் பேசினேன் மதன்குமார்கிட்ட, நேத்து கூட பேசணும், நான் தப்பான தலைப்பு கொடுத்துட்டேன் இருக்கு மதன் பேசணும், என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா, நிறைவு ஏன் வரவில்லைங்கிறத காரணத்தை சொல்றதுக்கு எதுக்குங்க நம்ம கூட்டம் பண்ணோம்? நிறைவா வாழறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நம்ம வந்தோம். நம்ம ஏன் காரணத்தை வச்சு ஏன் இந்த கூட்டத்தை தொடர நடத்தணும், அதனால மாத்தணும் கண்ணு அப்படின்னு சொன்னேன். மாத்திக்கலாங்க ஐயா அப்படின்னாரு. ஒவ்வொரு நிமிடமும் நிறைவோடு வாழ்வது எப்படின்னு மாத்தலாமா அப்படின்னு எப்படி யோசிப்போம், ஏதாவது 2-3 தலைப்பு நானும் பல மாதிரி யோசிக்கிறேன், நீங்க யோசிங்க, யோசிச்சு ஒரு தலைப்பு போடுங்க அப்படின்னு சொன்னேன். யோசிச்சு ஒரு தலைப்பு போட்டிருக்காரு. கடைசியா பேசின பத்மாவதி அம்மா ஒன்று சொன்னீங்க, நான் நல்லா நினைவு வச்சிருக்கேன். ஒரு மாணவன் வந்து தேர்ச்சி பெறுவது வந்து முக்கியமே இல்லை ஆசிரியருக்கு. பாஸ் பண்றது அவன் என்ன, நான் சொல்லி கொடுத்ததை படிச்சுட்டானா பாஸ் பண்ணிடுவான். ஆனா அவன் பல பேருக்கு ஆசிரியரா மாறணும்னு சொன்னா என்னை விட அதிக புலமை இருக்கணும் அந்த பாடத்துல அவன். அப்பதான் இதனுடைய இன்னும் நான் கண்டுகொள்ளாத பல உண்மைகளை அவன் என்னை விட அதிகமாக அந்த கருத்தை பலம் உள்ளதாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வரும். அப்பதான் அவன் வந்து இன்னும் நிறைய சொல்லி கொடுப்பான். இப்ப நீங்க எல்லாம் என்னை விட அதிகமா உங்க குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்க நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்க தோழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வழியில பாக்குற இளைஞனுக்கு கூட இதை இப்படி வச்சுக்கணும் அப்படி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அவன் உங்களை தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்காரன் மாதிரி பார்ப்பான். ரொம்ப சாதாரணமா பேசலாம், அன்போட பேசலாம், பேசும்போது எரிச்சல் வராம பேசலாம், அடுத்தவன் எரிச்சலோட பேசும்போது கூட நம்ம புன்னகையோட பதில் சொல்லலாம். அந்த வினாடியில அவனுடைய கோபம் எல்லாம் அணைஞ்சிரும் அப்படியே. இது மாதிரி பொது இடங்கள்ல நிறைவோடு வாழறது எப்படி, இது ஒரு பக்கம். நிறைவை சம்பாதிக்கணும். உண்மையிலேயே நீங்க நாளைக்கு கடத்தலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர், ஒரு சின்ன குழந்தை ஓடிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து ஒரு வாடிக்கையாளர் கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு, கடைக்காரன் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான், யாரோ ஒரு சின்ன குழந்தை இன்னொருத்தனை ஏமாத்திட்டு இருக்கோம்,
ஒருத்தர் தின்னுட்டு ரொம்ப அலட்சியமா வெத்தலை பாக்கிச்சா நடக்கிற இடத்துலயே துப்புவாரு. கடத்தல நிறைய பார்ப்போம். நீங்க நிறைய பேர் வேடிக்கையே பாக்குறது இல்ல. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உலகத்தை வேடிக்கை பாக்குறேன், என் மனைவியை வேடிக்கை பாக்குறேன், என் குழந்தைய வேடிக்கை பாக்குறேன், தெருவில் எல்லாரும் சத்தம் போறதை வேடிக்கை பாக்குறேன், அவங்க நடந்து போறதை வேடிக்கை பாக்குறேன், அடுத்தவங்க பெருமையா நினைக்கணுங்கிறதுக்காக அவங்க எப்படி எல்லாம் வேஷம் போடுறாங்கன்னு வேடிக்கை பாக்குறேன். நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிம்மதியா இருக்கிறவங்க தான் வேடிக்கை பார்ப்பான். இதுக்கு பராக்கு பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. பராக்கு பார்க்காதுன்னு வீட்டுல சொல்லுவாங்க. என்னடா பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கம்மாங்க. பராக்கு பார்க்கறதுங்கிறதே எந்த லட்சியமும் இல்லாம இருக்கிறது. ஆனா சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி திரைப்படம் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கோ, ஒரு வீடியோ பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கோ, அது போலவே அடுத்த வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு அவங்க பொருள்களை அடுக்கி வச்சிருக்கிறத, என்ன இப்படி இந்த பொருளை இப்படி வச்சா நல்லா இருக்கும், அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது, கோபம் வந்துடும் அவங்களுக்கு, இதை இப்படி வச்சிருக்கலாமே, இப்படிலாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம், நான் அதை இன்னும் எப்படி வச்சா நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு நல்லா வச்சுக்கிறது எப்படிங்கிற அறிவு அந்த இடத்துல வந்துடும். ஒரு காரை பார்க்குறோம், நம்ம காரு எப்படி வச்சிருந்தோம், என்னுடைய வண்டி 13 வருஷம் ஆகுது, அந்த வண்டி எடுத்துட்டு இப்போ நான் கடத்தலுக்கு போனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் கேட்க மாட்டாங்க, யாரோ சில பேர் மட்டும் உங்களுடைய நிறைவை தொடுவாங்க. அந்த நிறைவினுடைய பயன் வந்து முதல்ல நம்ம அனுபவிச்சிருக்கணும். யாருமே பார்க்கலங்க என் வண்டியை. நானும் 13 வருஷமா தொடச்சிட்டு இருக்கேன் புது வண்டி. 23 வருஷமா ஒரு சைக்கிள் இருக்கா சார், மன்னிக்கணும், கிட்டத்தட்ட ஆமா 25 வருஷத்துக்கு மேல ஒரு சைக்கிள் இன்னும் இருக்கு எங்க வீட்டுல, தொடச்சி வச்சிருப்போம். நிச்சயமா ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம், நான் உங்க வீட்டுக்கு வருவேன், நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்க, நம்ம எல்லாம் உறவுகள் ஆயிட்டோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துப்போம், நிறைய விஷயங்களை பரிமாறிப்போம், நிறைய இன்னும் வந்து தெரிஞ்சுப்போம், இன்னும் ஒரு பலமுள்ள சமுதாய அமைப்பு. ஐயா சொன்ன மகரிஷி ஐயா, வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொன்னாங்களே, உண்மையே வளம் உடன், வளம் உடன், வளம் உடன் வருவதோடு வாழ்வதை விட வளத்து உடன், அதை வளத்து உடனா வளமே தங்கிட்டங்க இயற்கையிலேயே வளம். வளம் உடன் வர்றதுன்னா பக்கத்துல வர்றது, வளத்துடன்னாக்கா வளத்து உள்ள இருந்து எந்திரிக்கிறது, குளத்து உள்ள இருந்து எந்திரிக்கிறான். குளமுடன் வாழ்க, குளமுடன் செடி கிளம்புகிறதுன்னு, செடி தாமரை குளமுடன் கிளம்புகிறது அப்படின்னு சொல்றோம், குளத்தின் உள்ளே தாமரை கிளம்புகிறது அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பு. வளத்துடன் வாழ்க அப்படின்னா இன்னும் அதுக்கு வந்து எப்படி சொல்றது, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பயதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதனுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்கும். தூய தமிழ் சொல்லாட்சியாளர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. நம்ம இப்போ ஐயா சொன்னாங்க, நான் வந்து செருப்பை தொடச்சி வைக்கிறேன் அப்படின்னு, ஒவ்வொரு செருப்பையும் தொடச்சிருப்பாங்க, பின்பக்கம் திருப்பி பார்த்துருப்பாங்களான்னு கேளுங்களேன். நேற்று முடிவில் நம்ம பேசுவோம், திரும்பியும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பொருளை நீங்கள் தொடச்சிருப்பீங்க, காரோட மேல் பக்கம் தொடச்சிருப்பீங்க, கார் எந்த பக்கத்தில் சேத்த வாரி நிறைய அடிச்சுக்கும் தெரியுமா, அந்த பக்கத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. பத்மாவதி அம்மா சொன்னாங்க, நிறையா சொன்னீங்க, நான் 1 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதனால என்ன பயன்னு நீங்க சொல்லவே இல்லையே தங்கம். ஏன் கேட்டா உங்களுக்கு அதை உணர்ந்து பார்க்க தெரியவில்லை, அல்லது அந்த சுகத்துல நீங்க மறந்துட்டீங்க. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, நல்லா தூங்கிட்டே இருப்போம், ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கோம், கரண்ட் நின்று போச்சுன்னா யூபிஎஸ் வேலை செய்யும், இந்த ரெண்டும் இல்லாதப்போ ஒரு நாளைக்கு புழுங்குவீங்க பாருங்க, அப்போதான் காற்றாடியோட சுகம் தெரியும். அந்த மாதிரி இயற்கை சுத்தமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ தண்ணீர் இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் பத்மாவதி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த, நீரை உருவாக்குவதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும், நீர் சுதந்திரம் போச்சுன்னா பூமியில் உங்களுக்கு முதல் சுதந்திரம் போயிட்டு, நீர் உள்ளே போலன்னா ஒரு வித மரம் 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆலமரத்து விதையா இருந்தாலும் அப்படியே கடந்துட்டு இருக்கும். தண்ணி ஒரு சொட்டு உள்ளே போனாதான் அந்த 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆலமரம் ஏச்சு வரும். ஏன்னா தண்ணீர் அது ரத்தத்தில் அதோட குருதியில் கலந்துரும். மாடு மேயும் போது அந்த தண்ணி ஈரத்தோட இருக்கிற இலையையும் சேர்த்து திங்கும். அந்த விதைக்குள்ள தண்ணி போனதுக்காக அந்த தண்ணிக்கு தண்டனை, அந்த ஆடு திங்கும் போது அந்த தண்ணி அந்த இலையோடு சேர்ந்து இரண்டரை கலந்து நானும் துன்பத்தை சுமக்கிறேன் உன்னோடு என்ன, அந்த தண்ணி ஆட்டு வயிற்றுக்குள்ளேயும் போகும், அங்க போய் அதுக்கு நிறைவை கொடுக்கும், அது வேற கதை. செடிக்கு துன்பமா இருந்தா அதுக்கு நிறைவு கொடுக்கும், செடி சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சமா எடுத்துக்கிட்டா செடி தானே கொடுக்குற இலைகள் எல்லாம் அது சாப்பிட்டதுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது ஒரு பக்கம். நீர் என்ன செய்கிறதுங்கிறதுல நம்ம கவனமா இருப்போம். இந்த நீர் இல்லாம பூமியில கருப்பைக்குள்ள கூட குழந்தை இல்லை. நீரை உருவாக்குவதில் ஞான பிரகாசம் முதன்மையாக இருக்கிறான். நீரை உருவாக்குறது என்ன, தமிழர்கள் நீரை உருவாக்குவதில் முதன்மையாக இருந்தார்கள். அந்த நீர் உருவாக்குறது முதல் சுதந்திரம். எவ்வளவு பணம் இருந்தா என்ன, காசு இருந்தா என்ன,
தண்ணீர் இல்லாட்டி போனா நம்மளால வாழ முடியாது. மூணாம் உலகம் போர் தண்ணிக்காக வருங்கிறாங்க. நிறைவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நிறைவை சொல்லி குடியா, வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த நிறைவு மிக முக்கியமான நிறைவு. பூமியில என் தோட்டத்துல எனக்கு வேணுங்கிறப்ப மின்சார உதவி இல்லாம நான் தண்ணி எடுக்கணும். இப்ப போர் இல்லாம தண்ணி குடிக்க முடியாது, மின்சாரம் இல்லாம போர் ஓடாது. ஆக எவ்வளவு பெரிய அறிவியலின் பின்னால் எவ்வளவு பெரிய அடிமையில் அடிமைத்தனத்தில் நம்ம சிக்கி இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறோம். மின்சாரம் இல்லை என்றால், மோட்டார்களால் மின் மோட்டார்களால் நீரை உறிஞ்சி உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் நீர் சுதந்திரம் அற்று விட்டது. அதே நீர் சுதந்திரம் தான் இப்பொழுது வேளாண்மைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. மழை பொழியவில்லை என்றால் பூமியிலிருந்து நீர் எடுத்து பாய்ச்சி நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மிக பெரும் அளவில் மழை இல்லாமல் போனதால், நீரை எடுத்து பாய்ச்சியதால், பூமியிலிருந்து நீரை மிக பெரும் அளவில் எடுத்ததால் நீர் வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனான், மூணு பங்கு கடல்ல ஒரு பங்கு நிலம் பூமி பந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. தண்ணி அழியுமா? அழியவே அழியாது. ஆனா திருவள்ளுவன் எழுதுனா அழிஞ்சிருண்டான்னு எழுதுனான், நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலிதான் நல்காதாகிவிடின். மூணு பங்கு கடல் காணா போயிடும்டா தம்பின்னா, மழை மட்டும் பெய்யலன்னா. அந்த மழையை பெய்ய வைக்கணும் முதல்ல பூமியிலங்கிறதுக்காக 6 வருடங்களாக நாங்கள் போராடினோம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு என்ற அமைப்பில் 2200 பேர் இருக்காங்க. இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், 1 ரூபாய் கூட கூலி வாங்காமல் தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவதற்காக நீரை உருவாக்குவதற்கான அமைப்பை முதல்ல ஏற்படுத்தணும். அவ்வளவு நாள் உழைச்சி கிட்டத்தட்ட 15,000 ஏக்கருக்கு மேல உழைச்சிருக்கோம், ராப்பகலா உழைச்சிருக்கோம். உட்கார கொஞ்சோண்டு இடம் இருக்கும், நீங்க உட்காந்துக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே தூங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உழைச்சிருக்காங்க. எங்க யாரு தோட்டத்துல தண்ணி இல்லாமனாலும் அந்த தோட்டத்துல போய் நீரை உருவாக்கி கொடுக்குறோம், சரியா? அது போலவே உப்பு நீரை, நல்ல நீரை இப்படி ஒவ்வொரு இடத்திலும் முதலில் உயிர் ஆதாரத்தை, சுதந்திரத்தின் முதல் காலடியை பதிக்க வேண்டும். முதல்ல உங்களுக்கு தண்ணீர் யாருடைய துணையும் இல்லாம உங்க தோட்டத்துல கிடைக்கணும். நீங்க வேணுங்கிறப்ப எடுத்துக்கணும். ஒரு இப்ப நம்ம மேலே நீர்த்தேக்க தொட்டிகளின் மூலமா தான் தண்ணி குடிக்கிறோம். ஒரு காக்கா செத்து கிடந்தா கூட அது வழியா வருது, பாசி பிடிச்சிருது, அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சிக்கிறோம். கேட்டால் அதில் ஏதோ பவுடரை போட்டு சுத்தப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பூமி உள்ளேருந்து வர்ற தண்ணியில் ஊற்று நீரில் பாசி பிடிக்காது. ஏன்னா பூமியோட வெப்பத்தால் அது ஒவ்வொரு நிமிடமும் தூய்மைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போது முதல்ல நீர் வேணும். அப்போ எப்பெல்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கணும். மின்சாரம் இல்லாட்டினாலும் எடுக்கணும். எப்போ மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில ஒரு நஞ்சு கலந்தா அது குடிக்கிற அவ்வளவு மக்களுக்கும் போகும். நம்ம தோட்டத்துல இருக்கிற கிணத்துல ஒருத்தன் விஷத்தை கலந்தா கூட பக்கத்து தோட்டத்துல இருக்கிற இந்த விஷம் அவ்வளவு தூரம் போகாது. ஏன்னா கோடிக்கணக்கான மண் துகள்கள் பக்கத்து தோட்டத்துக்கு போக முடியாம தடுத்துக்கும். அப்போ நீரை பாதுகாப்பா உருவாக்குறதுக்கு எப்படி, எல்லா மனிதர்களுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது எப்படி, அதை ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பா கொடுக்க சில பேருக்கு தவறாக போய்விட்டால் கூட அதை எப்படி திருத்துவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த 2016ல இருந்து உழைச்சிதான் 2021-22 முழுசா மழையை பொழிய வச்சோம்.
அப்போ நீரை உருவாக்கிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம், எனக்கு வந்து தாங்க முடியாத ஆனந்தம். நீரை உருவாக்கி இருக்கோம், நிறைய தோட்டங்களை உருவாக்கிட்டோம், நம்ம மக்களை நம்மளை காப்பாத்திட முடியும். மூணாம் உலக போர்னு ஒண்ணு வந்தா, மூணாம் உலக போர்னு ஒண்ணு வந்தா மூணா உலக போர்னு ஒண்ணு வந்தா தண்ணீருக்காக தான் சொல்லிட்டு இருந்தாங்க உலக விஞ்ஞானிகள். தமிழ்நாட்டுல நாங்க நீரை உருவாக்கிட்டோம். உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேன், உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி வைங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி வைங்க, இந்த ஆண்டு பொழிகின்ற மழை நீர் எதிர்வரும் கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பம் அல்லது பூமியின் உள்ளிருந்து எழுகின்ற வெப்பத்தாலேயோ, இந்த ஆண்டு பொழிகின்ற மழை நீர் சூரியனுடைய வெப்பத்தாலேயோ அல்லது பூமியின் உள்ளிருந்து எழுகின்ற வெப்பத்தாலேயோ ஆவியாகி போய்விடாமல் நீராய் பூமியில நிலை நிறுத்தி இருந்தீர்கள் என்றால் பூமியிலே நாம் நீரை உருவாக்கி விட்டோம் என்றார். இதுல வெற்றி அடைஞ்சிட்டோம், இப்ப நிறைய தோட்டங்களை உருவாக்கிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்தது மக்களை நிறைவா வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமா அலமோதுறாங்களே, இவங்களை எப்படி சந்தோஷமா வாழ வைக்கிறது? நோய்கள்னு ஒரு பக்கம், நிறைவு இல்லாம ஒரு பக்கம், பண பொருளாதாரத்தின் வழியா ஒரு பக்கம், இப்படி பல்வேறு வகையில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இந்த நிறைவை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு நிறைய யோசிச்சேன். அதுக்குதான் நல்ல வேலையா இந்த மாதிரி சமயத்துல நம்ம முட்டிக்கிட்டு நிற்கும் போது யாராவது கொஞ்சம் பேர் ஒதுக்கி வருவாங்க, ஐயா நீங்க வாங்க ஐயா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் தனியா ஒரு மூலையில பேசினா எனக்கு மட்டும்தான் கேட்கும், ஒரு மைக்கு வழியா பேசினா நிறைய பேர் கேட்கும், நிறைய பேருக்கு கேட்கும், ஆனா எவ்வளவு பேர் கேட்பாங்க? படிக்க ஆசைப்படுறவங்க மட்டும் தானே பாடம் படிக்க வருவாங்க. அந்த மாதிரி படிக்க வர்றவங்க எங்க இருக்காங்கன்னு நான் தேடி முடிச்சுட்டு இருந்தேனா, அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்தாரு கடவுள், இயற்கை. அதுல ஒரு ஆளுக்கு பேரு மதன்குமார். இந்த மாதிரி ஆர்வம் உள்ள மக்கள்லாம் இங்க இருக்காங்க. இங்க வாயா நீ, ஓ மாய நீ வாய தோற, நான் தான் ஒளிபெருக்கி, நீ பேசுற சத்தத்தை ஒரு 1500 பேருக்கு 2000 பேருக்கு நான் கொண்டுட்டு போவேன், நீ இங்க பேசு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் கண்டிப்பா சொல்லணும், ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இந்த பாதங்களை துடைச்சது பத்மாவதி அம்மா துடைச்சதுனால ஒரு பெரிய லாபம் இல்லை, ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய பயன் என்னன்னு சொல்ல தெரியல. இதுவே ஒரு பித்த வெடிப்பு கண்டவங்க திருமங்கலத்துல இருக்காங்க, லட்சுமணன் ஐயாவோட மனைவி, கோடு 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 கூட ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதுல, இந்த பாதத்துல அந்த பித்த வெடிப்பு வெடிச்சு அதுல ரத்தம் கசியும், பாலம் பாலமா சின்ன சின்ன வெடிப்புகள் அப்படியே கோடு கோடா வரும். அது அந்த மார்கழி மாசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வரும், சில பேருக்கு முழங்காலுக்கும் கீழே நிறைய தோல் உரியும். இந்த பாதங்களை வெந்நீர்ல நினைச்ச துணியால இதமா துடைச்சிட்டு இந்த முழங்கால் வரைக்கும் துடைக்கும் போது அந்த பாத வெடிப்பு சுத்தமா போயிட்டு, சுத்தமா போயிட்டு உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், சுருக்கம்லாம் வந்துடும். இந்த பாதங்கள்ல நீங்க வெந்நீரால துடைச்சிட்டு கைகளையும் முழங்கால் முழங்கை வரைக்கும் கூட துடைச்சிக்கலாம், முகத்தையும் வெந்நீர்ல நினைச்ச துணியால முதல்ல பாதங்கள் அப்புறம் முழங்கால் வரைக்கும் துடைச்சிக்கலாம், கைகளை துடைச்சிக்கலாம், முகத்தையும் முகத்தோட முன்புறம் பின்புறம் எல்லாம் துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி துடைச்சி பார்த்தீங்கன்னா முக சுருக்கம் எல்லாம் போயிடும், அந்த கண்களுக்கும் கீழே கருவளையம் உருது பாருங்க அது எல்லாம் போயிடும். இது என்னையான்னு நெசம், இதுக்கு மூஞ்ச துடைக்கிறதுனால கருப்பு வளையம் போறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. குளிர்ச்சியும் வெப்பமும் ரெண்டுமே உயிர்த்தலுக்கு முக்கியம் முக்கியம். உயிர்த்தலை நிலைநிறுத்துவது குளிர்ச்சி எப்படி செய்கிறதோ அது போல வெப்பமும் செய்கிறது. உண்மையா ரகசியம் ஒன்று சொல்லட்டுமா, வெப்பம் இல்லாட்டினா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம், உடம்புல சூடு இல்லாட்டினா. இந்த வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும் போது நம்மளால அதை தகிக்க முடியாத நோய் அப்படி ஆயிரும், வெப்ப கழிவுகளே மிகப்பெரும் நோய். நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம், பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் சமநிலைப்படுத்துற வேலை செஞ்சீங்கன்னா இந்த கருப்பா தோல் காஞ்சி போனது மாதிரி வராது, கண்ணுக்கும் கிடலாம் முகமெல்லாம் நல்லா பொலிவாகும். இந்த பாதங்களை துடைக்கிறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு, மற்ற விஷயங்கள்லையும் இருக்கு. முதல்ல ஆனா பாதங்கள்ல இருந்து தொடங்கணும், வெப்பத்தை கீழே இருந்து மேல் நோக்கி கடத்தணும், சுத்தமா கீழே நெருப்பு வச்சுட்டு மேல தண்ணி ஊத்திட்டு இருக்க கூடாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த நெருப்பு மேல உள்ள தண்ணியை அழிச்சிட்டு மேல போயே தீரும் கொஞ்சம் கொஞ்சமா, அதனால முதல்ல கீழே நெருப்பு இருக்க கூடாது, சரியா இது புரிஞ்சுக்கணும். அதனால பூமியில தண்ணி அழிஞ்சு போச்சுன்னா பூமி உள்ள இருக்கிற நெருப்பே மூணு பங்கு கடல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும்,
இதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, நீருங்கிற ஒன்ன பூமியில நிறுத்துறதுக்காகவே தான் உழவுங்கிற ஒன்னே செஞ்சாங்க. ஏன்னா உழுது உழுது காய வச்சதுனாலதான் அந்த மண்ணு தண்ணீரையே குடிச்சது. நனைஞ்ச மண்ணு தண்ணியை குடிக்கவே குடிக்காது, காஞ்ச மண்ணு தான் குடிக்கும். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின், நாலு பங்கா சுன்ற அளவுக்கு மண்ணை உழுது காய வச்சாதான் வரலாறு சொல்லுது. நுண்ணுயிர்களை பத்தி எல்லாம் திருவள்ளுவர் பேசல. இப்ப நம்ம போற ரசாயனத்தை விட பல நூறு மடங்கு ரசாயனத்தை உற்பத்தி பண்ற வேலை அது. ஒரு பங்கு மண்ணு நாலு பங்கா சுன்ற அளவு உழுகிறது, அது எவ்வளவு நீரை குடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஈர மண்ணு மழை மழை பெஞ்சா போயிட்டே தான் இருக்கும், அது ஒரு காலத்திலையும் உறிஞ்சாது. மண்ணை காய வச்சு அவ்வளவு குடிக்கும். உங்களுக்கே எவ்வளவு தாகம் இருக்குதோ அவ்வளவு தண்ணி குடிப்பீங்க, தாகமே இல்லைன்னா தண்ணி பக்கம் போகவே மாட்டீங்க. அது போலவே வரப்ப உயர்த்துற வேலை, இந்த நீரை பூமியில நிறுத்துறதுக்காக தான் வேளாண்மைங்கிற ஒன்னையே நம்ம தமிழர்கள் செஞ்சாங்க. அது மருதம்னு செயற்கையாச்சு, ஐந்து திணைகள்ல ஒண்ணு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே இயற்கைங்க. பூமியை பார்த்தா இயற்கைன்னு தான் நம்ம சொல்றோம், நம்ம அதில் தான் பிறந்திருக்கோம். மலைகள் இயற்கை, அது வந்து குறிஞ்சி. காடுகள் இயற்கை, உலக பெருங்காடுகள்லாம் இருக்கு, முல்லை அது இயற்கை. கடல்கள், உலக பெரும் கடல்கள், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இயற்கை. நீர் இல்லாத நிலம் பாலை, அதுவும் இயற்கை. ஒன்னே ஒன்று செயற்கை மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும் செயற்கையா நீரை நிறுத்தி வைக்கிற இடம். அதுல நடுவுல வரும் பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை. மருதங்கிற மட்டும் நடுவுல வரும், அதை கொண்டுதான் எல்லாத்தையும் வழி நடத்தணும். இந்த தண்ணி உள்ள போறதுனால என்ன பிரயோஜனம், மழை பெஞ்சா இயற்கையா ஓடிட்டு இருக்க வேண்டியதானே. நிறைய பேர் இயற்கைன்னு பேசிட்டு இருப்போம், மழை மழையில மழை பெஞ்சோம் மேட்ல இருந்து பள்ளத்து நோக்கி ஓடிடும் கடலுக்கு ஓடிடும். இது இல்லாட்டினா அந்த பூமி இல்லாம போயிடும், நீர் அழிஞ்சா போயிடும் அப்படிம்போம். பூமி உள்ள தண்ணி போடணும்னா என்ன ஆகும் தெரியுமா, இப்ப புரியும் பாருங்க உங்களுக்கு. ஒரு சூடான பொருள் மேல தண்ணிய ஊத்தலனாலோ, சூடான பொருளை தூக்கி தண்ணியில போடுனாலோ சூடு சீக்கிரமா வெளியில போகாது. ஒரு சூடான கல்லு மேல தண்ணிய ஊத்தினாலோ, சூடான கல்லை தூக்கி தண்ணீரை போட்டாலோ சூடு சீக்கிரமா வெளியில போயிடும், இல்லைன்னா மிக மெதுவாக தான் போகும். சரியா, இந்த மாதிரி பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காக, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காக நீரை பூமியில நிறுத்தினார்கள். 100 டிகிரிக்கு மேல தண்ணி சூடு வந்தாதாங்க தண்ணி ஆவியா போகும், இல்லாட்டினா சூடாகிட்டு அங்கேயே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100 நீரின் கொதிநிலை 100 டிகிரின்னு வச்சுக்கோங்க. சரியா, நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன்னு நினைக்கிறேன், ஆர்த்தியை தடுக்கிட்டு வருது, நிறைய சொல்லிடணும் உங்ககிட்ட ஆசை வேற ஒண்ணு. இந்த நீரின் கொதிநிலைக்கு மேல 1 டிகிரி கூட போனாலும் சரிதான், 1 மைக்ரோ பாயிண்ட் கூட போனாலும் சரிதான், உடனே நீர் ஆவியாகி மேலே போயிடும். உயர போய் வெப்பத்தை எழுந்து மேகமாகி திருப்பி நீரா மாதிரி பூமிக்கு வந்துடும். இது ஏற்கனவே சொன்னது தான். ஆனா இந்த வேலை இருக்கு பாருங்க, 50-60 ஆண்டு காலமா நடக்கவே இல்லை. ஏன்னா வரப்புகளை எல்லாம் உடைச்சிட்டோம், பூமியில நீரை தேக்கி நிறுத்துற வேலையை செய்யவே இல்லை. மழை பொழிவதற்கான வேலையே வரப்பை உயர்த்துவது தான். அதை விரிவா பேசினா நிறைய போகும், அது நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. வரப்பு உயர்த்தினா மழை பெஞ்சிடும், வரப்பு உயர்த்தினா மழை பெஞ்சிடும், பாதுகாப்பா வெப்பம் இரவும் பகலும் வெளியேறிக்கிட்டே இருக்கும். பூமியில இருந்து ஒரு வென்டிலேஷன் வச்சு வெப்பத்தை கடத்தணும்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வரப்பை உயர்த்தணும். மழையே பெய்யலனாலும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், அதே வரப்பு என்ன செய்யும், மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப பூமியிலிருந்து வெப்பம் பாதுகாப்பா வெளியேறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வெப்பத்தை கடத்தியாச்சு, பூமியில நீரை உருவாக்கியாச்சு. இந்த பூமி 50-60 ஆண்டு காலத்துல கண்மூடித்தனமா சூடாயிட்டு, தொழிற்சாலை போக தான் காரணங்கிறாங்க, பிளாஸ்டிக் காரணங்கிறாங்க, வேற வேற காரணங்கள் சொல்றாங்க, உண்மையான காரணம் நீர் தான். இந்த வருஷம் நீரின் கொதிநிலை 100 டிகிரிக்கு மேல ஆவி ஆயிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீர் என்ன செய்யும், நீராவியா மாறி மேல போயிடும். இப்படியே போயிட்டு அடுத்தது பூமி சுத்தி வருது, மழைக்காலம் வந்துட்டு அப்ப இவ்வளவு வெப்பம் இருக்காது, கோடை காலத்துல தான் சூரியனுடைய வெப்பம் அதிகம். அப்போ மழைக்காலத்துல திருப்பி ஆவியா போன தண்ணி எல்லாம் திருப்பி கீழே வந்துடும். முதல்ல 100 டிகிரிக்கு மேல போனதுல 1 லிட்டர் தண்ணி இந்த வருஷம் ஆவியா மேல போயிருக்கு, அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது திருப்பி இந்த தண்ணி கீழே வந்துடும் மேகமா போனதும். திருப்பி அடுத்த வருஷம் 100 டிகிரிக்கு மேல வெப்பம் போனா 1 லிட்டர் தண்ணி ஆவியா போயிடும், திருப்பி மழைக்காலம் வரும்போது கீழே வந்துடும். அப்ப 1 லிட்டர் தண்ணி 1-5 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் கடத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆண்டுல அதிகரிக்கிற வெப்பத்தை அந்த ஆண்டு மழையா பெஞ்சு பூமி உள்ள உட்காந்துக்கும், எப்பெல்லாம் சூடு அதிகமா போதோ அப்பெல்லாம் நீராவே போயிடும். திருப்பி அடுத்த வருஷம் மழைக்காலம் வந்து கீழே பூமிக்கு வந்துடும், அடுத்து திருப்பி சூடு அதிகரிச்சுன்னா ஆவியா போயிடும். இந்த வேலையை உழவுங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருந்தான், அதனாலதான் எழுதுனா
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார் அப்படின்னு எழுதுனா, ஏன்னா மற்ற உயிர்கள் எல்லாமே அவனுக்கு பின்னால வருது, மனிதர்களை மட்டும் குறிக்கிறது. மற்றெல்லாம், மற்றெல்லாம்னா மற்ற எல்லாருக்களும், மனிதர்களை மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே எழுதல, மற்றெல்லாம். அது இன்னொன்று, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், ஏன்னா அதுதான் நீரை உள்வாங்குது, அந்த நீர் தான் எடையுள்ள பொருளாக மாறி பூமியை சுத்த வைக்குது. ஒரு குடராட்டினத்தை சுத்த வைக்கிற மாதிரி, ஒரு சைக்கிளை மிதிச்சு அழுத்தி சுத்த வைக்கிற மாதிரி, நீர் தொடர்ந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுவதற்கு உழவன் பூமியில் நிறுத்துகிற நீரே காரணம். அதை நான் விரிவாக பேசியிருக்கேன். பூமி சுத்தலைன்னா இரவும் பகலும் கிடையாது, அதை சுத்த வைக்கிறது தானா சுத்துன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், விஞ்ஞானிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உழவன் என்ன செஞ்சான், டிரைவருக்கும் பின்னால் ட்ரெயின் சுற்றுற மாதிரி, பைலட்டுக்கும் பின்னால் பூமி சுத்துறது மாதிரி, உழவன் தான் பூமியை சுத்த வச்சான். மிக பெரும் அளவில் நீரை தொடர்ந்து ஒரே பக்கத்தில் இறக்கிறதுனால, 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ வெயிட்டுன்னா, லட்சக்கணக்கான டன்னு தண்ணி பூமியோட ஒரு பகுதியில் தொடர்ந்து மழையாக பெஞ்சுது. அது அந்த பக்கத்தை அழுத்தி மெதுவாக நகர்த்துச்சு. கிழக்கிலிருந்து மேற்காக பூமி சுத்துது, இப்போ வச்சிருக்க பாருங்க பக்கத்துலேயே, கிழக்கிலிருந்து மேற்காக இப்படி சுத்துது. சரிங்களா, பாருங்க இந்தியா அதற்கு தென்மேற்கு பருவமழை, இங்கே இது வந்து தென்மேற்கு பருவமழை, இங்கே பெஞ்சு இது போ மேற்கு நோக்கி, அடுத்தது வடகிழக்கு பருவமழை இங்கே பெய்யும், அடுத்தது ஆந்திரா ஒரிசா இப்படியே போவோம். பூமி பந்து மேல தெற்காசிய நாடுகள் முழுவதும் நீரை நிறுத்தணும், சரியா? அந்த மாதிரி பூமியில நீரை நிறுத்தி தான் பூமி பந்த சுழல வச்சான். இதை திருவள்ளுவன் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சான். அது வந்து இயற்பியல் ஆராய்ச்சி. 50-60 ஆண்டு காலமா மழை நீர் இல்லை, வெப்பம் கடத்தப்படல, இதனால பூமியை வந்து காப்பாத்தணுங்கிறது முதல் வேலைன்னு நமக்கு புரிஞ்சுது. அதனால என்ன செஞ்சோம், முதல்ல இளைஞர்களை கூப்பிட்டு முதல்ல குடிக்க தண்ணி வேணும், தமிழ்நாட்டில் தண்ணி அழிஞ்சிடக்கூடாது, தண்ணீர் ஒவ்வொருத்தருக்கும் வேணும், ஒவ்வொரு இடத்துலையும் நீரை உருவாக்கணும். முடிஞ்சிச்சு, நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்தது ஏன்னா நீரினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக வந்தேன். உடம்புக்கும் 70% நீர், உடம்புக்குள்ள 70% நீர், இந்த நீர் குறைஞ்சு போனாலும் நோய். உண்மையிலே தமிழ்நாட்டோட தட்பவெப்ப நிலை மாறினதுனாலதான் இவ்வளவு மிகப்பெரும் அளவில் நோயாளிகள் உருவானாங்க. பூமியினுடைய தட்பவெப்ப நிலை மாறினதுனாலதான் பூமியில மிகப்பெரும் அளவுல உயிரினங்கள் அழிஞ்சுது. அப்புறம் என்னாச்சு, இயற்பியல் சூழல் மாறி போச்சு, உலகெங்கும் நோயாளிகள். அப்புறம் மருத்துவ முறைகளை பத்தி வேற மாதிரி பேசிக்கலாம். நான் மருத்துவ பெரும்பாலான நோய்களை தனக்குத்தானே சரி பண்ணிக்கிறது எப்படி, மருந்தானே வேண்டாவாம், மிகினும் குறையினும் நோய் செய்யும், இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்படி எல்லாம் போய் இதையெல்லாம் பேசியாச்சுங்க, ஏற்கனவே பேசிட்டேன், அதை மீண்டும் நினைவூட்டத்தையாக கொண்டு வந்தேன். ஆனால் ஏன் மக்களுக்கு இன்னும் பத்தலை, ஏதோ பத்தலை. நிறைவு, நிறைவு எது அதால் வரணும். இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிடம் நேரம் பார்த்துக்கிறேன், 7:39. இன்னொரு 20 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். இன்னும் இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 141 பேர் இருக்கீங்க குழு கூட்டத்தில். இதுல கொஞ்சம் பேராவது ஒரே ஒரு வேலையை எடுத்துக்கோங்க நிறைவுக்கு. நிறைய வேணாம், நிறைவையோ நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாதியா? 5 மணிக்குள்ள குளிக்க முடியாது, 6 மணிக்குள்ள சாப்பிட முடியாது, என்கிட்ட நிலைமையில வரப்ப உயர்த்த முடியாது, பூமியில இருந்து சூடு வெளியாக போற வேலையை யாராவது பார்த்துக்கிட்டோம். எனக்கு நான் வந்து நிம்மதியா வாழறதுக்கு வழி சொல்லு, ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்கணும், கவலையப்படாதீங்க, அந்த சிக்கல் அப்படியே இருக்கட்டுங்க. ஆனா நம்ம ஒரு மூலையில ஆரம்பிக்கிறோம். நிறைவே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இருக்கட்டுங்க, பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, மருமக பிரச்சனை, மாமியா பிரச்சனை, கூட பிறந்தவங்கலாம் பிரச்சனை, அண்ட வீட்டுக்காரங்க பிரச்சனை, தெரு பிரச்சனை, அரசியல்வாதி பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, வேலைக்கு போறது பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை, கோடி லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம இன்னைக்கு நிறைவு ஆரம்பிக்க போறோம். வாழறதுக்கு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுறோம், நிறைவு மட்டும்தான் வாழ்க்கை. எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறோங்க, ஜெயிக்கலன்னாங்க, உயிரோடு இருக்கும்போது ஜெயிக்கலாம், செத்து உயிரோடு இருக்கும்போது ஜெயிக்காம, செத்து போனதுக்கு அப்புறம் ஜெயிச்சான்னா ஜெயிக்கலன்னா, உயிரோடு இருக்கும்போதே வாழ்ந்து பார்த்துணும். நான் சொல்கிறேன் சரியா, உற்சாகமாக கை தூக்குவீங்க. அடுத்த தடவை பாருங்க, ஒரே ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வேலை ஏதாவது ஒன்று, அதை மட்டும் கரெக்டாக டெய்லி விட்டுறக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறையா செய்ய வேணாம், 1-2 நிமிஷத்து வேலை, 1-3 நிமிஷத்து வேலை, 5 நிமிஷத்து வேலை. இப்போ அந்த அம்மா ஒன்று சொன்னாங்கல்ல,
யார் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, தேவந்த் தேவந்த் ஐயா சொன்னார்னு நினைக்கிறேன், செருப்பை துடைக்கிறேன்னாரு. நீங்க ஏதாவது ஒன்னே ஒன்னு தொடுங்க, ஒரு சின்ன வேலை, ஒரு வண்டி துடைக்கிறது, பாத்ரூம் வந்து காஞ்ச துணி, உண்மையில முதல்ல தண்ணிய வந்து பாத்ரூம்ல தெளிச்சிருவோம் முதல்ல, ஏன்னா அது சும்மா கிடக்கும். இவங்க எங்க வீட்டுல நடந்து போறவங்களும் அப்படியே ரொம்ப அசால்ட்டா போயிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க, காலில் மண் ஓட்டி இருக்கு, அதை ஊத்தி ஒரு அலசி அலசி விட்டுருவோம், ஓடி வடிஞ்சிருக்கல. இல்ல அவங்க பாட்டு போவாங்க, அவங்க பாட்டுல வருவாங்க, அந்த பேஷன்ல மட்டும் தண்ணி ஊத்திட்டு கிளீன் பண்ணிட்டாங்களாமா வந்துருவாங்க. நான் போய் பார்ப்பேன், தர சுத்தமா இருக்கணும்ல, அங்க உட்காந்து சாப்பிட சொன்னா நம்ம சாப்பிடணுங்க, அவ்வளவு சுத்தமா இருக்கணும், ஸ்மெல்லே வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவுனதோட இல்ல, திருப்பி உலர்ந்த துணியால துடைச்சிட்டீங்கன்னா கடைக்காரன்ட்ட வாங்கினா புதுசு எப்படியோ அது மாதிரி புதுசா இருக்கும். நீங்க ஏன் நாளைக்கு எவ்வளோ மாதிரிலாம் கரையோட தான் இருக்கும். அப்ப ஐயா ஊருக்கு தான் உபதேசம் பண்ணார் போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் வாரம் பூரா சுத்துறேன், 2 நாளைக்கு 4 தடவை துடைக்கிறேன், காலையில 1 தடவை, சாயந்தரம் 1 தடவை, திருப்பி நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க துடைக்க மாட்டாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் சுத்தமா துடைக்காமலே இருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க நிலைமை, அந்த பக்கமே போக முடியாது யாரும் இல்லையா. அதனால உங்க வீட்டுல நீங்க வேலை செஞ்சு மத்தவங்க எல்லாம் களைச்சு போட்டாங்கன்னா முதல்ல கவலைப்படாதீங்க, சரியா? நீங்க உங்களுக்கு என்ன சில பொருள் வச்சிருப்பீங்கல்ல, இப்ப என் ட்ரெஸ் நானே தான் துவைக்கிறேன், என் வீட்டுல யாரும் துவைக்கிறது இல்லை, வாஷிங் மிஷின்லாம் இருக்கு, எனக்கு அது பிடிக்காது, நான் தான் துவைக்கிறேன். இப்போ எனக்குன்னு சில கொள்கையில என் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தாலும் அழகா நீட்டா மடிச்சிருக்கோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அப்பப்ப அவங்க சந்தோஷமா இருக்கும்போது லேசா சத்தம் போட்டு சொல்றது, சந்தோஷமா சொல்றது, கிண்டல் பண்றது, வாரி எடுத்து வாரி போட்டா, சைக்கிளை நிறுத்தி வைக்கும்போது இப்படி திருப்பி வச்சானா கீழே தள்ளி விட்டுருவாயா, அம்மா வேகமா வைக்கிற அப்படி லேசா, அப்பப்ப லேசா அப்படியே குத்துறது மாதிரி, இடிக்கிறது மாதிரி, கடிக்கிறது மாதிரி, கடி ஜோக்கு மாதிரி சிரிக்க வச்சு சொல்லலாம், கிண்டல் பண்ணி சொல்லலாம், கோபமா சொல்லலாம், பெருமையா சொல்லலாம், தொடச்சி காட்டி சொல்லலாம், அடுக்கி வச்சு இப்ப எவ்வளவு நீட்டா இருக்கு பாரு. எப்படியா நம்ம ஜெயிக்கணும்ல, நான் மட்டும் துணியை ஒழுங்கா வச்சுட்டு என்ன பண்றது, என் பிள்ளைவெல்லாம் வச்சுக்கணும்ல, நான் போகும்போது என் பிள்ளைவெல்லாம் பத்திரமா வாழ்றாங்க, நிம்மதியா போகணுமே வேணாமா? அப்ப நம்ம மட்டும் வாழ்ந்தா பத்தாது, முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன வேலையில ஆரம்பிக்கணும், ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரே ஒரு வேலை, இந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம கரெக்டா பேனாவை கரெக்டா மூடி ஒரே இடத்துல வைக்கணும், நாளை காலையில போய் பார்த்தா கரெக்டா அங்க இருக்கணும். பேனா வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு, பென்சில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, அப்பா 5-6 பேனா அள்ளையும் கடந்து அதை மட்டும், அல்லது பிளேடு எடுத்தா கரெக்டா அந்த இடத்துல, கத்தி எடுத்தா கத்தி அந்த இடத்துல, ஒரு நூல் எடுக்குன்னா நூல் கண்டு இந்த இடத்துல, சட்டை வெட்டியை மடிச்சு வைக்கிறது, இன்னைக்கு ஒரு நம்ம ரூமை மட்டும் ஒவ்வொரு நாளும் தொடச்சி வைக்கிறது, தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, சரிபார்த்தல்னு ஒன்று, வேக வேகமாக வச்சுட்டு ஓடிடுவோம், இதை யாரும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரிபார்த்தல் இல்லாத வாழ்க்கை தப்புங்க. இந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு வேலையை காமன் நிறைய செஞ்சிட்டோம் அன்னைக்கு, அந்த நேரத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கலாம், இன்னும் ஸ்பீடாக வேகமாக வேலை செய்யறத நான் சொல்லலை, ஸ்பீடு வேற, விரைவு வேற, விரைவு வேற, ஒழுங்கு வேற, விரைவாக வேலை செய்யறதுனால ஒழுங்கு தப்பி போகணும்னு பொருள் கிடையாது, அழகு குழஞ்சி போகணும்னு வேலை கிடையாது. ஒரு 10 நிமிஷம்தான் ஒரு வேலைக்கு ஆகும்னா அதை நான் ஒழுங்காக செய்கிறேன்னு 1/4 மணி நேரம் வளைச்சா அவன் ஓப்பி அடிக்கிறான்னு அர்த்தம், ஏமாத்துறான்னு அர்த்தம், இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நிறைய இடங்கள்ல நம்ம தப்பா இலக்கணம் படிச்சிருவோம், நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் வருவாங்க நம்ம குடும்பத்திலே, நான் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா செய்யணுமா வேணாமா, நல்லா 5 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை 1/2 மணி நேரம் வளர்த்துறது. இப்போ எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பெருமையா இருக்கு, 4 பேர் வந்து எனக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத பரிசு கொடுத்துருக்கீங்க, ஏன்னா என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன், யாரையுமே ஒரு மாத்தி பார்க்க, வாழ்நாள் பூரா மாறிட்டீங்களே இப்ப இதுக்கப்புறம், ஒவ்வொரு நாளும் வந்து நான் செருப்பு துடைக்க போறல தேவந்த ஐயா வீட்டுல, ஆனா பாருங்க அந்த வீட்டுல இனிமே செருப்பு தொடச்சி தான் இருப்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவர் பொண்ணுக்கோ அவர் பேரப்பிள்ளைக்கோ அல்லது அவரை மதிக்காம போற பையனோ நிச்சயமா இந்த ஆளு பாரு செருப்பை தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்காருச்ச, சேத்தோட கொண்டாந்து போட்டோம், ஆனா இந்த ஆள் பாடுற கழுவி தொடச்சி வச்சிருக்கிறாரு, மண்ணெல்லாம் தொடச்சி, ஒரு நாளைக்கு அவனையே அறியாம அந்த மனசு வந்து கசியும், ஒரு இறக்கம் வரும், சரி அதுக்கப்புறம் ஒழுங்காவாச்சும் போடுவாங்க, அவன் களைஞ்சாவது களைச்சிட்டாவது போடாம ஒழுங்காவாச்சும் போட்டு போவான். மாற்றம் என்பது பேச்சு அல்ல, செயல், மாற்றம் என்பது செயல் வடிவம், அது பேச்சு அல்ல, நிறைவாக வாழ்வது என்பதும் எழுத்து அல்ல செயல் வடிவம். நீங்க எத்தனை ஆனந்தாக்களை பார்த்தாலும் சேர்ந்தாங்க, எத்தனை ஆசான்கிட்ட போய் படித்தாலும் சரிதான், வாழ்க்கை நீங்க தான் வாழ்ந்தாகணும்,
இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த செல்போனை எனக்கு சரியா ஏக்க தெரியாது, இப்ப கூட பாருங்க லேப்டாப்பை எனக்கு சரியா ஆன் பண்ண தெரியல, நான் கடைசி நேரத்தில் தடுமாறிட்டு கிடக்கேன். புள்ளைய வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறாங்க, அதை ஆன் பண்ண தெரியல எனக்கு. நான் அதுக்குதான் சொல்லுவேன், நீ வண்டி ஓட்டி எனக்கு காட்டாத, வண்டியை நான் ஓட்டணும், பட்டனை நான் அமுக்கணும், நீ அமுக்க கூடாது. இது மாதிரி சந்தோஷமா வாடுறதுங்கிறது நமக்கு வரணும். என் புள்ள சந்தோஷமா வாடுறத யார் வேணாம்னா, அதுக்கு நான் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு அர்த்தமா? நான் ஒழுங்கா துணியை மச்சு மதிக்க கூடாதா? என்ன அடுத்தவங்க மதிக்க கூடாதா? என் பிள்ளையும் மதிக்கட்டும், என்னையும் மதிக்கட்டும், அதுக்காக நான் அழுக்கா போகணும்னு அவசியம் இருக்கா? என் பிள்ளை நீட்டா போகணும், நான் அழுக்கு சட்டையோட போகணும். நம்மளும் நம்ம பிள்ளைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி போகணும், நம்ம பிள்ளையோடும் நமக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி வாழணும். அதே மாதிரி நிறைவு ஒவ்வொரு வேலையிலையும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பதட்டத்துல தான் இருக்காங்க, ஒன்னும் அவசரம் இல்லாட்டினா ஆத்திரம் இல்லாட்டினா அலட்சியம், இந்த மூணுங்க. இந்த மூணு இருக்கிறவங்க எவனும் தேரவே மாட்டான், ஆத்திரம் அவசரம் அலட்சியம், இந்த மூணுமே வெற்றிக்கு பகை, இன்பத்துக்கு பகை, நிறைவுக்கு பகை. இப்போ ரொம்ப வேகமா பேசியிருக்கிறேன் அண்ணன், நிச்சயமா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு மதனு, நீங்க எப்ப வேணாலும் யூடியூப்ல கேட்டுக்கலாம். ஒரு வேலை செய்யறோம் இல்லையா, உங்க வீட்டுல எத்தனை பண்டம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? எத்தனை புத்தகம் இருக்குன்னு சொல்ல தெரியுமா? எத்தனை காத்தாடி இருக்குன்னு சொல்ல தெரியுமா? எத்தனை ஜன்னல் இருக்குன்னு சொல்ல தெரியுமா? ஜன்னலை எப்போ துடைக்கிறீங்கன்னு சொல்ல தெரியுமா? அந்த ஜன்னலை நம்ம தயாரிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு வீட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒட்டடையா அடிக்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம வீட்டை பார்த்ததே கிடையாது தெரியுமா? உங்க வீட்டோட எல்லா மூல முடுக்குகளை நீங்க பார்த்ததே கிடையாது. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனாலும் ஆண்டு பூரா போயிட்டே இருக்கும். நம்ம வீடு பூரா நம்ம சுத்தி பார்த்துருக்கணும் ஒவ்வொரு வினாடியும். இடையில ஓய்வு நேரம் நிறைய வச்சுக்கணும், நீங்க நிறைய வேலைகளை சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஓய்வே இல்லாம இருந்தா மனசை எங்கெங்க நினைச்சு பார்க்க நேரம் இருக்கு? முதல்ல நீங்க ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சனா, 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், அப்புறம் என்ன செஞ்சேன், இந்த ஆள் சொன்னானா, அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன், அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், பல்ல விளக்குனேன், அப்புறம் அதுக்கிட்டே அவன் வந்துட்டான், அடுத்து இந்த வேலையை பார்க்கணும், அப்புறம் அங்கே ஓடுனா அங்கே நேரம் ஆகிட்டு, பேங்கில் நேரம் சரியா போச்சு, ஆஃபீஸில் அவ்வளோ நேரம் ஆகிட்டு, கடையில் நேரம் அநியாயமாக போயிட்டு, வழியில் அந்த பிரச்சனை வந்ததா, இந்த கடங்காரன்ட்ட மாட்டினேன்னா அவங்ககிட்ட கொடுத்ததை வாங்கவே முடியலையா, இந்த கடையில் பெரிய மாரடியாக போச்சா, அந்த பொருள் வீணாக போச்சா, இன்னைக்கு பொழுதே பாழா போயிட்டு, அப்படின்னாச்சுன்னு நினச்சி பார்க்கணும் முதல்ல. அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணலாம்? ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சந்தோஷமாக வாழலையே, நம்ம ஏன் இந்த பொருள்களெல்லாம் வாங்கும்போது இவ்வளோ படபடப்பாக வாங்கணும், எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு, வாங்கின பொருள்கள் எத்தனை இருக்குன்னு கூட நம்ம நினச்சே பார்த்தது இல்லையே. நிறைய நேரங்களில் வீட்டை பொங்கலுக்கு ஒழிக்கும் போது தான் நிறைய பொருள் எங்கே இருக்குன்னே தெரிய வரும். வெளியே சொன்னால் மானம் கட்டத்தனம், ஆனால் இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அனுபவிக்கும். தேவையில்லாத பொருட்களை நிறைய வச்சுக்கிட்டே இருப்போம், உபயோகிக்கவே மாட்டோம். அதே மாதிரி உபயோகிக்கிற பொருள் இருக்கு பாருங்க, அதை சுத்தம் பண்ணவே மாட்டோம். இது இன்னொரு பெரிய கொடுமை. இப்போ கார் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஆனால் கார் வாங்கும் போது நல்லா நினச்சி பாருங்க, நல்லா நினச்சி பாருங்க, ஒவ்வொரு பார்ட்டுமே புதுசாக இருக்கும் அப்படிதானே? புதுசா தயாரிச்சு தான் கார் வந்து உற்பத்தி ஆகும். நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்ப என் பேச்ச கிட்டுட்டு சில பேர் மேல தொடச்சிருங்க, இல்லைங்க நான் உங்களுக்கு கேவலமா சொல்ல, மேல தொடச்சிருவோம், அதையாவது செய்யறோமே, அதே பெரிய விஷயம் இல்ல. கார் உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணணும், நம்ம மெக்கானிக்கா இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்பக்கத்துலயும் தொடக்க ஆரம்பிப்பீங்க. சீட்டுக்கு அடியில அங்க இங்க சீட்டுக்கு கீழே கால் வைக்கிற இடத்துல ஒரு மிதியடி போடுவோம், அப்புறம் அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு வைப்போம். ஏன்னா மண்ணு போட்டதுன்னா நியூஸ் பேப்பர்ல பட்டுரும், ஈஸியா தூக்கி கீழே போட்டுடலாம். அதை தொடச்சு அல்றது எவ்வளவு கஷ்டம். இப்ப இது மாதிரி யோசனை எல்லாம் வரும். நீங்க முதல்ல சந்தோஷமா வாழறது எப்படி, சுத்தமா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, சரி இது வீட்டு பொருளை உபயோகத்துல வருது, வெளியில போறோம் பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், கூடுமான வரைக்கும் நம்ம குப்பைகளை குப்பை தொட்டியில போட பழகணும், அல்லது குப்பை தொட்டியில போட முடியலன்னா குப்பைகளை நம்ம கையில வச்சுக்கணும். இது வந்து ஒரு முதல்ல பார்க்கும்போது ரொம்ப கேவலமா தெரியும், அல்லது அடுத்தவங்க என்ன நீங்க போடு சும்மா நீங்க கீழே போடு அதை கூட்டிப்பாங்க கூட, இதுதான் ஆள் இருக்காங்களாம்பாங்க. குப்பைகளை பத்திரமா வச்சிருந்து பாதுகாப்பா கொண்டாந்து போடுறது இருக்கு பாருங்க, குடிவாதமா செஞ்சு பாருங்க. ஏங்க இந்த கிராப்ல வந்து கத்திரிக்கோள்லாம் போட்டு வெட்டிட்டு போறதுக்கு வைக்கப்பட மாட்டோம், தண்ணி அடிக்க வைக்கப்பட மாட்டாங்க,
பல பேருக்கு மத்தியில சிகரெட் போட வைக்க சிகரெட் பிடிக்க வைக்கப்பட மாட்டாங்க. குப்பையை பத்திரமா கொண்டு போய் போடுறதுக்கு நம்ம வைக்கப்படுறோம், அங்கேயே போட்டுன்னு நினைக்கிறோம். ஒரு சேத்தை கழுவும் போது கூட சேத்துல காலை வச்சிட்டோம்னா உடனே என்ன செய்வோம், அல்லது ஏதோ நடந்து போறோம் மாடு சாணி போட்டிருக்கு அதுல செருப்பு தெரியாம போட்டுட்டு கண்ட இடத்துலயும் உதறிட்டு போடுவாங்க, அதை வழி நட்டுக்க உதறிட்டு அடுத்தவன் அதுல கால் வச்சு போவானு நம்ம யோசிச்சதே கிடையாது. நம்ம தெரியாம செய்யறது தான் அது. சீக்கிரமா எப்படியாவது அடுத்தவனுக்கு தெரியாதுங்காட்டி சரி பண்ணிடணும், சீக்கிரம் அந்த கேவலத்தை உதறிடணும். அது அடுத்தவங்களுக்கு தெரியாம உதறணுமே நினைக்கிறதே கிடையாது. இது மாதிரிதான் குப்பை போடுற விஷயமும் இது ஒரு விஷயம். பொது இடங்கள்ல பாதுகாப்பாகவும் குடுமான வரையில் புன்னகையோடவும் பழகணும், நடக்க போகணும். முதல்ல அடுத்தவங்கள பார்த்தா லேசான ஒரு புன்னகை கண்டிப்பா உங்களோட பழகினவங்க ஒரு 10 பேராவது ஒரு நாளைக்கு எதுக்க வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது லேசா தலையனாச்சும் ஆட்டணும் அவசரத்துல போனாலும், அல்லது லேசா ஒரு புன்னகை. சரியா, இந்த மாதிரி நண்பர்கள் நிறைய நண்பர்களோட நீங்க பேசாம இருப்பீங்க. அப்போ முதல்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம தனியா உட்கார பழகணும். நீங்க இந்த மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கிறதுலாம் முன்ன நான் வேணான்னு சொல்லல, மனசை ஒருநிலைப்படுத்துறத நான் வேற விதமா சொல்லி கொடுத்துருக்கேன். ராமலிங்கம் மாதிரி முக்காடு போட்டுக்குங்க, கையை மூடிட்டு உக்காருங்க, மனசை எங்க வேணாலும் போட்டோம் தானா அடங்கி வந்து உக்காந்து உங்களுக்கு தூக்கமே வந்துடும் பாருங்க, அடங்கிரும். மனசை விட்டு பாருங்க, நீங்க ஒரு நிலையில கொண்டு வந்து இங்க உக்காரு அங்க உக்காரு அங்க, நான் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அது மாதிரிலாம் உட்காரு. 6 ஆதாரங்கள் தெரியாதவங்களுக்கு மனசுல ஒருமை நிலை வரணும்னு என்ன பண்றது? ஒருத்தன் குருட்டுத்தனமா என்ன கேட்கறான், அவன் கேட்கறதுல நியாயம் இருக்கு. அவன் குருட்டுத்தனமா கேட்கல, அவன் அப்பாவி உண்மையிலேயே கேட்கறான். ஆமா இல்ல, 6 ஆதாரங்களை நான் எப்ப அவனுக்கு சொல்லி கொடுக்கறது? அவன் எப்ப வந்து கண்டுபிடிப்பான்? நீ ஒண்ணும் செய்வானா, நீ கையை முடிட்டு முக்காடு போட உட்காந்துக்கல, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னையா உட்கார சொல்லிட்டே, இதான் அவங்க சொன்னதெல்லாம் இது உள்ளதான் இருக்கு, உன் உடம்புலதான் இருக்கு, நீ உட்கார கொஞ்சம் கொஞ்சமா வரும். உண்மையிலேயே அது வேலை செய்கிறது. வெப்பம் உடலில் எழும்புகிறது, வெப்பம் மேல் நோக்கி போகிறது. ஏன்னா பூமியிலேயே வெப்பம், உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே வெப்பம் மேல் நோக்கி தான் போவோம், நீர் கீழ் நோக்கி தான் வரும். உடம்புல அந்த அற்புதமான மாற்றங்கள் நடக்க துவங்குகிறது. யோக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள நிலைதான் ஆகி அப்படின்னு ஒரு இடத்துல ராமலிங்கம் எழுதியிருப்பாரு. அதுதான் இது. அந்த மாதிரி கையை முடிக்கணும், செஞ்சு காட்டிட்டு போனாளுங்க ராமலிங்கம். எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போனப்ப செஞ்சு காமிச்சிட்டு இப்படி பாத்துக்கணும், செஞ்சு கொடுத்துட்டு போனாலு. அது மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இரவுல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் அதை. இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்க தனிமையில உட்காந்து ஒரு வேலை ரெண்டு வேலை நேத்தி செஞ்ச வேலையை, இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, என்ன செய்றீங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை, இதை தொடர்ந்து தினம் ஒழுங்காக செய்யணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு வேலை, அப்புறம் செஞ்ச வேலையை சரியாக செஞ்சுருக்கோமான்னு செக் பண்ணும். இது கரெக்டு தானா, இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாமா, அதை இன்னும் கொஞ்சம் திருத்தி நல்லா செய்யலாமா, இப்படி கொஞ்சம் யோசிக்கணும். சரியா, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. வெளியில போற இடத்துல சும்மா லேசா, உண்மையிலதான் நம்ம நாளும் நான் நேரம் பார்த்தா போயிட்டே இருப்பேன், ஆகமா இன்னைக்கு நல்லா இருக்கியா, எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மாறிதான் இருப்போம் போல அப்படின்னு நினைங்க. அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். கொஞ்சம் கலந்துரையாடல் வச்சுக்கலாம், ஏன்னா நான் அதுல ரொம்ப விருப்பமா இருக்கேன். ஏன்னா நான் எவ்வளவுதான் கருத்துக்கள் சொன்னாலும் கூட இந்த கலந்துரையாடல் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே இன்னும் உங்களுக்குள்ள நிறைய புரிதல்களை கொண்டு வரும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் நிறைய உற்சாகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒரு வேலை செய்யறீங்க பாருங்க, சரியா செய்ய பழகுனீங்கன்னா வேலையே குறைஞ்சிரும் உண்மையில. ஏன்னா 4 வேலை தான் நம்மளால நல்லாவே செய்ய முடியும். அப்ப நிறைய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒத்தி வச்சிருவோம், அல்லது நிறைய வேலை இந்த வேலை இப்ப வேண்டவே வேண்டாம்னு விட்டுருவோம். நீங்க அதை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இவரு அப்படி இல்லைன்னா நிறைய வேலையை புதுசு புதுசா ஒத்துக்கவே மாட்டோம், அப்படி போயிடும் அது. எப்பப்ப இல்லை இல்லை நான் ஏற்கனவே நிறைய வேலையோட தான் இருக்கேன், என்னால் இப்போ முடியாதுன்னு என்ன செய்வோம், ஓரம் கட்டிடுவோம் வேலையை. நான் சொல்கிறேன் சரியா, நம்ம பார்க்கலாம். எல்லாரும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, நான் உங்களை எப்படியாவது வாழ வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். நானும் வாழணும்லே இருக்கிற வரைக்கும், அதுக்காக தான் நம்ம எல்லாரும் செத்து போயிடோம்னா நம்ம பிள்ளைய நிம்மதியாக வாழ்வாங்கன்னு யாருங்க உத்தரவாதம்? நம்ம கண்ணுக்கு இதுக்கே அவங்க ஒழுங்காக வாழறத பார்த்துட்டு செத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி கூட நினைங்க. நம்ம இருக்கும்போது வாழ்ந்துடணுங்க, செத்ததுக்கு அப்புறம் இப்படி வாழ முடியும். அதனால தான் நான் முயற்சி பண்ணுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம், கலந்துரையாடல் துவங்கட்டும். நன்றி மதன்குமார் அவர்களுக்கும், மற்றும் ஒரு அம்மா ஒருத்தங்க நடத்துறாங்களா, உங்க பேரை மறந்துட்டேன், ஜமுனா மண் நினைக்கிறேன், அவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடல் சந்திக்கின்றோம், நன்றி, பேசுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு 2 உரைகள், பத்மாவதி அம்மா அவங்க இந்த பழைய உரையை
நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அதுல நீரினுடைய சிறப்பு அதையும் ஐயா அவங்க இந்த உரையில நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம்தான் நம்ம முன்னோர்கள் உலகம் முழுக்க செஞ்சதுல. அதனுடைய தொடர்ச்சியாக மன நிறைவு, அதற்கு ஐயா அவங்க தொடர்ந்து ஒரு 3 வாரங்களா நம்மகிட்ட ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இந்த உணர்ந்தவங்க வந்து அது உணர்த்துற வரைக்கும் மற்றவங்க செய்யற வரைக்கும் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல ஐயா அவங்க பெற்ற அந்த நிறைவை தான் நமக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப நாம் அதை அடையிறது வரைக்கும் அது திரும்ப திரும்ப நமக்கு வந்து இயற்கை கொடுத்துட்டே இருக்குங்கிறது தான் நியதி. அப்ப நம்ம இத்தனை நாள் நிறைய உரைகளை கேட்குறோம், ஃபாலோ பண்றோம், சில உரைகளை கேட்குறோம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனா இந்த உரையை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்காம முதல்லையாவது எல்லா விஷயத்தையும் ஐயா சொல்லியிருந்தாங்க, நம்ம எதை ஃபாலோ பண்றது எதை விடுறதுன்னு உங்களுக்கே டவுட் இருக்கலாம். இந்த முறை அதையும் சொல்லிட்டாங்க, நிறைய செய்ய வேண்டாம், ஒரு விஷயத்த எடுத்துக்குங்க, அந்த ஒரு விஷயத்தை தெளிவா செஞ்சுட்டே வாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த செஞ்ச விஷயத்த பார்த்து நிறைவடைங்க, ஒரு ஆனந்தம் அடைங்க, ஒரு மகிழ்ச்சி அடைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம செய்தர்றோம், ஆனா அதை நின்று கூட பார்க்கறது இல்லை. வீடை சுத்தம் பண்ணுவீங்க அவ்வளவு நேரம், ஆனா அதை பார்த்து நிறைவா இருந்தவங்க எவ்வளவு பேர் எத்தனை நேரம்னா அது இல்லை. அப்ப அதை தான் ஐயா அவங்க ஒவ்வொன்றா தொடங்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, அதை நிச்சயமா இந்த வாரத்திலிருந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு அடுத்த மாதம் ஐயா அவங்க வர்றப்ப நாம எல்லாருமே நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். நான் இதை பண்ணுங்க ஐயா, உண்மையா என்ன நீங்க பண்ணினீங்களோ அதுல என்ன உங்களுக்கு அனுபவம் கிடைச்சதோ அதுதான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு தான் இவ்வளவு தூரம் ஐயா அவங்க பேசிட்டு இருக்காங்க, நாமளும் நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பிரயோஜனம் முழுசா கிடைக்காது. அதுக்கு இந்த 1 மணி நேரம் கேட்கறத விட்டு நம்ம செயலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நம்புறோம், ஏன்னா நம்ம அன்பர்கள் எல்லாருமே செய்துட்டு இருக்கிற அன்பர்கள் தான். அடுத்த வாரம் நம்ம முடிந்த வரைக்கும் அந்த பொருட்களை, எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பது, பொருட்களை தூய்மையாக வைத்திருப்பது, தேவையற்ற பொருட்களை நம்ம இடத்திலிருந்து அகற்றுவது, எப்படி அந்த விஷயங்களை பார்த்து ரசிப்பது அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் நம்ம நடைமுறைப்படுத்துவோம். ஒரு விஷயத்திலிருந்தாவது நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை வழங்கிய ஐயா அவங்கள நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய தெய்வீக சிந்தனையை சிறப்பாக வழங்கிய இயற்கை விஞ்ஞானி ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை விஞ்ஞானி ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை விஞ்ஞானி ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். நாளை குரு தினம், வியாழக்கிழமை மாலை ஞான ரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய நேரடி சிறப்பு சொற்பொழிவு யோக வாழ்விற்கான ரகசியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். நாளை ஐயா அவங்களுடைய உரை இருக்கும், நண்பர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து துரிய தியானம் காலை மாலை இயற்றி வருகிறோம். 15 நாட்களுக்கு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். மதிய நேரத்திலே புதிய ஆனந்த யோக பயிற்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8:30 மணிக்கு தற்சோதனை பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எல்லாமே ஐயா அவங்க சொன்னதை நாம் வந்து தற்சோதனைக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் நம்ம டெய்லியும் செய்கிறோமாங்கிறத நம்ம சிந்திக்க முடியும். அதையும் நம்ம தொடர்ந்து செய்வோம் என்று கூறி இப்போ கேள்வியில் ஏதாவது இருக்குதுன்னா நீங்க கேட்கலாம். அம்மா ஃபாலோ பண்ணுங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதலாக ஜெயா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
ஜெயா அம்மா அவர்கள். அன்பர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேளுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுமா. சுதா விஜய பாரதி? இல்ல, என் பேர் ஜெயா. ஜெயா சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்குதான் இங்க உங்க உரையை கேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட அறிவியல் விளக்கம் எல்லாம். நான் எனக்கு தெரியல, எனக்கு ஒரே ஒருத்தவங்க பேசும்போது இதே மாதிரி ஒரு ஐயா பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி டேம் கட்டுறது கூட இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல சரியா. இதுதான் உங்களுடைய ஐயமா? ஆமாங்கய்யா, நீங்க வந்து நதியின் போக்கில் குறுக்கிடுவது தமிழர்களுடைய அறிவு அல்ல. தமிழர்கள் நதியை குறுக்கிட்டு அணை கட்டியதே இல்லை. ஆணையை கல்லணை கரிகாலன் கட்டி வந்து நதியின் போக்கை வந்து பூம்புகார் அழிஞ்சு போனது மாதிரி திருச்சிக்கும் கிழக்க பூமியே கரைச்சிருக்கும் காவிரி. அதனுடைய அதனுடைய தீவிரத்தை, அதனுடைய வேகத்தை தணித்து நாலாவது செயலும் அந்த நீரை கிளைகளாக பிரித்து பரப்பினான் நீரை. அதனால வேகம் தணிஞ்சு சமவெளி பிரதேசம் உருவாச்சு. அதனால காவிரி திருச்சிக்கு தானே இல்லாமலே போயிருக்கும், தஞ்சாவூர் எல்லாம் காணா போயிருக்கும் சரியா. நதியின் போக்கில் ஒரு காலத்திலும் தமிழர்கள் அணை கட்டி தேக்கியதே இல்லை. ஆனால் மழை பொழி வைப்பதிலும் தூய நீரை உருவாக்குவதிலும் நீரை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதற்காக பூமியினுடைய வெப்பத்தையும் சூரியனுடைய வெப்பத்தையும் பயன்படுத்தினார்கள். நீரை மீண்டும் மறுசுழற்சி செய்வதற்காக வெப்பத்தை பயன்படுத்தினார்கள். அது போலவே அதிகப்படியான வெப்பத்தை கடத்துவதற்காக பூமியிலே நீரை நிறுத்தினார்கள் மிக பெரும் அளவுல. அந்த நீரை பூரா காலங்காலமா நிறுத்தி வச்ச தண்ணிய நம்ம ஓட்ட போட்டு உறிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதனாலதான் தண்ணி 1000 அடிக்கும் கீழே போயிட்டு, தண்ணீரை இயற்கைன்னு சொல்லி கொடுத்த சயின்டிஸ்ட் தண்ணி 1000 அடிக்கு ஏன் போச்சுன்னு கேட்டா தெரியல. அத உழவுங்கிற தலைப்புல 2000 வருஷத்துக்கு முன்ன திருவள்ளுவர் எழுதி நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்பம் பாட்டேன் புவியீர்ப்பு விசையின் உதவியினோட பூமிக்குள்ள சேர்த்து வச்ச தண்ணி, மழைக்காலத்துல பெய்யற தண்ணி எல்லாம் சேர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள செலுத்தி வச்ச தண்ணி அது. அந்த தண்ணீர் 50-60 ஆண்டுகள்ல மின்மாட்டார்களை வச்சு உறிஞ்சிட்டோம். வெறும் மழை மட்டுமே பெய்து வேளாண்மை செய்த காலத்துல அவ்வளவு தண்ணி இருந்தது பூமிக்குள்ள. இப்ப மின்மாட்டார்களை வச்சு விவசாயம் செய்யறோம், பூமிக்குள்ள தண்ணி இருக்குன்னு எடுத்துட்டோம். இப்ப எப்படி தண்ணி காணா போச்சு? ஏன் தண்ணி பூமியில இயற்கைனா இல்லாம போச்சு? காரணம், அது சேமிச்சு வைக்கப்பட்ட தண்ணி. அப்ப கண்ணு மணி தெரியாம சேமிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு மணி தெரியாம அழிச்சா காணா போயிடும். குன்றி குந்தி சென்றால் குன்றும் மாளும், குன்றும் மாளும் சரியா. அதனால அழிச்சுட்டோம் நம்ம தண்ணிய, சேர்த்து வச்சது அது. ஆனா எல்லாம் மாறும் என்பதை பழைய பொய்யடானால அது மாதிரிதான். இந்த நீங்க ஒரு எரியிற நெருப்பு பந்தில இருந்து நீங்க கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துட்டீங்கன்னா அந்த நெருப்புக்கு நீங்க உரம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். 50-60 ஆண்டுகாலமா நீரை பூரா எடுத்ததுனால ஒவ்வொரு ஆண்டும் நீர் கடத்திக்கிட்டே இருந்த வெப்பம் கடத்த முடியாம போனதால பூமிக்குள்ள நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. பூமி உள்ள இருந்த தண்ணியை எடுக்க எடுக்க பூமி உள்ள இருக்கிற நெருப்பு மேல எழும்பி வந்துகிட்டே இருக்கு. எரியிற நெருப்புக்கு மண்ணு தண்ணி இரும்பு அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பொருளே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. அட்டிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுல. அது மாதிரி பூமியை நெருப்பு பத்திட்டு எரியுது. இதுக்கு பயந்துதான் திருவள்ளுவர் எழுதுனா, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். இந்த வெப்பத்தோட அளவு அதிகரிச்சுன்னா கடல்கள்லாம் கொதிச்சு பனிமலைகள் உருகிறதெல்லாம் டிவில காட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்பு அசைச்ச குரங்கு கதை தான். குரங்கு ஆப்பை பிடிச்சிட்டு ஆட்டும் போது அதுக்கு அறிவே கிடையாது. நம்ம வாழ் அது உள்ள இருக்கு, ரெண்டு காலு உள்ள இருக்குன்னு அசைக்கும் போதுதான் அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு தெரியாது. அசைச்சதுக்கு அப்புறம் மாட்டிட்டு கத்துது பாருங்க, அப்பவும் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இந்த குரங்கு புத்தி மாதிரி புத்தியுது. ஏன்னா நம்ம சாதாரணமா சொல்லிட்டோம், சூடான பொருள் மேல தண்ணிய ஊத்தினாலோ சூடான பொருளை தூக்கி தண்ணியில போட்டாலோ சூடு சீக்கிரமா வெளில போயிடும். சூடான பூமியை தூக்கி எப்படி போட முடியும்? அதனாலதான் கொதிச்சு போன பூமி மேல நீரை நிறைய இயற்கையா பெஞ்ச நீரை நிறுத்தி நிறுத்தி பூமியோட வெப்பத்தை கடத்தினாங்க. நீர் ஒண்ணுதான், நீராவியா மாறி மேல போய் மீண்டும் குளிர்ந்த நீரா மாறி பூமிக்கு கீழே வரும். வேற இரும்பு போனாலோ எண்ணெய் போனாலோ நேரம் போயிடும். அது இரும்பு அவ்வளவு ஈஸியா நீராவி ஆகி மேல போய் இரும்பு ஆவியா போய் மறுபடியும் கீழே திரும்பி குளிர்ந்த இரும்பா வர்றதுன்னா அதுக்கு பூமியில உயிரே இருக்காது, அவ்வளவு சூடு வேணும். நீர் தேர்ந்தெடுத்த நம்ம முன்னோருடைய அறிவை யோசிச்சு பாருங்க, ரொம்ப குறைச்சலான வெப்பம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வெப்பம் அளவுக்கு வெப்பம் வந்தாலே நீர் உடனே ஆவியாயிரும், உடனே மேல போய் குளிர்ச்சி ஆயிடும், திருப்பி கீழே பூமி நீரா மாறி கீழே வந்துடும். இத வெப்பத்தை கடத்துறதுக்காகவே
சரிங்க சரிங்க. இப்ப சின்ன சின்ன குளம் அந்த மாதிரி வேணா வெட்டலாம், எங்க பெரிய டேம் மாதிரி கட்டக்கூடாது. வெப்பத்தின் துணி நீரை புதுப்பிச்சாங்க, அந்த நீரை உருவாக்குற வேலையை நம்முடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டில் தான் செஞ்சோம். இதுக்காக தான் நெல்லுங்கிற தானியத்தையே கண்டுபிடிச்சோம். நான் நிறைவை பத்தி பேசுறேன் தங்கம், நீங்க அணைக்கட்டத்தை பத்தி பேசுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நன்றிமா. பாதியிலதான் வந்தேன், 7 மணிக்கு மேல தான் வந்தேன். நன்றி. நான் யூடியூப்ல அடுத்தவங்க காத்திருக்காங்க. நன்றி. ஓகே, நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரமசிவம் ஐயா அவர்கள். பரமசிவம் ஐயா தேனி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதாங்க? ஐயா நன்றிங்க. ஐயா காத்துட்டு இருக்காங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவுடைய உரையை வந்து ஏற்கனவே கேட்டுக்கிருக்கீங்க. ஐயா சொல்றது வந்து, நான் வந்து பாத்ரூம் வந்து நல்லா சுத்தமாக துணியை போட்டு துடைக்கிற வேலையை செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயாவுடைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் தவம் நடந்த போல சரியா கேட்கலைங்க, அதை மட்டும் அவங்க இறைமன் ஐயா சொல்லிட்டு தவம் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ஸ் கம்மியா இருந்தது. ஐயா அவங்க பேச்சு நல்லா தெளிவா இருந்தது. என்னுடைய வாய்ஸ் தெளிவா இல்லைங்களா ஐயா? நீ உங்க வாய்ஸ் தெளிவா இருந்ததுங்கய்யா, தவம் பண்ணவங்க வாய்ஸ் துப்புரம் கேட்கவே இல்லைங்கய்யா. ஓ அவ்வளவுதாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து ரேமந்த் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க சொன்னீங்க 2200 இளைஞர்களை வைத்து 15,000 ஏக்கருக்கு மேல நீரை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது உப்பு நீரை நல்ல நீராக ஆக்கி கொடுத்துள்ளோங்கிறீங்க, அது எப்படிங்க ஐயா? அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. உவர் நீர் உள்ள பூமியை மிக உயரமான இடத்துக்கு வரப்பு உயர்த்தினீங்கன்னா போதும், தொடர்ந்து மழை நீர் உள்ள இறங்கிட்டே இருக்கும். மழை நீர் மட்டும் இல்ல, வரப்புகளை உயர்த்தினா காத்துல உள்ள ஈரத்தெல்லாம் நம்ம பூமி உறிஞ்சி நீரா மாத்திக்கிட்டே இருக்கும். மழைக்காலங்கள்ல உப்பு பானையில இருக்கிற உப்பு நீரை காத்துல உள்ள ஈரத்தை உறிஞ்சி நீரா மாத்தி உப்பு பானையில தொட்டிங்கன்னா தண்ணியாவே இருக்கும். அந்த மாதிரி பூமியில உள்ள உப்பும் வரப்புகளை உயர்த்தும் பொழுது காத்துல உள்ள ஈரத்தை நீரா மாத்தி உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கும். இதை நாங்க நிறைய ப்ரூவ் பண்ணிட்டோம். பல்லடத்துல ஒரு ஐயா இந்த மாதிரி தான், வரப்பு உயர்த்தினா நீர் உருவாகும்னு நான் சொன்னேன், எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த கூட்டம் முடிவுல வனம் அறக்கட்டளை இப்பவும் இருக்காங்க, எல்லாருமே அந்த அறக்கட்டளை இருக்கு. எல்லாரும் சிரிச்சப்போ ரெண்டு பேர் நாங்க பேசணும்னு ஏஞ்சாங்க கூட்டத்துல. ஏஞ்சி அவர் சொன்னாரு, நாங்க வரப்பை மட்டும் உயர்த்தி வச்சிருக்கிற மழை பெஞ்சா நல்லதுன்னு, ஆனா மழையே பெய்யல. ஆனா என் தோட்டத்துல எச்சா தண்ணி ஓடுது, எப்படின்னு தெரில. காமணி நேரம் ஓடும் ஏற்கனவே, இப்போ அரை மணி நேரம். ஒரு மோட்டர் எவ்வளோ ஓடும்? காமணி நேரம் தான் ஓடும், அவ்வளோதான் தண்ணியை. இப்போ அரை மணி நேரம் ஓடுது, எப்படி ஓடுதுன்னு தெரியல. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பையன் வந்து பெருசுக்கு சிலிப்பாயிட்டுன்னு சொன்னான். என்ன அந்த பையன் என்னமோ சிலிப்பாயிட்டுங்கிறான், என்ன சிலிப்பாயிட்டுன்னு சொல்றான்னு நான் கேட்டேன். உங்களுக்கு மண்டையில மர கழண்டு போச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான், எப்படியா காமணி நேரம் ஓடுற மோட்டர் மழை பெய்யாம அரை மணி நேரம் ஓடும், அது அவன் கிண்டல் பண்ணிட்டு போறான் உன்ன அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா உண்மையிலேயே ஓடுது, நீங்க வந்து பாருங்க. இப்பதான் இவர் சொல்றது புரியுது எனக்கு, ஆனா எப்படின்னு தெரியல, ஆனா என் மோட்டர் ஓடுதுன்னார். அவர் தோட்டத்துல நீரை உருவாக்கி நெல்லை விளைய வச்சு அறுத்து கொடுத்துட்டு வந்தோம். நீரை உருவாக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்ச இடம் பல்லடம், திரு பழனிச்சாமி, கள்ளம்பாளையம் பழனிச்சாமி ஐயா, ஓஷோ பழனிச்சாமின்னு சொல்லுவாங்க. ஐயா இறந்து இப்பதான் ஓராண்டு ஆகுது, எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். என்னுடைய உயிர் நண்பர்ல அவரும் ஒருத்தர், தன்னுடைய இடத்துல நீங்க நெல்லை உருவாக்குங்க, நீரை உருவாக்குங்க போடணும்னு இடத்த கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கட்டிங்கன்னா சொல்லுவாங்கங்க, ரொம்ப சுலபம். குழம்புல உப்பு அதிகமாக விட்டால் என்ன செய்யணும்னு கவனிங்களா, நிறைய தண்ணி ஊற்றணும்பாங்க. நிறைய தண்ணி ஊற்றினா உப்பு குறையாது, உப்போட அளவு குறைஞ்சிரும், அவ்வளோதான். உங்கள் மண்ணில் உப்பு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் தூய நீரை நிறைய கலக்க கலக்க கீழே நீர் இறங்க இறங்க உப்பை கீழ் நோக்கி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். உப்பு தனியாக போகாது, தண்ணியில் கலந்து தண்ணியோடு போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். மண்ணு வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி, பஞ்சு மாதிரி உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால வரப்பு உயர்த்தினாலே போறோம், நிறைய மாதிரியை உருவாக்கிட்டு இருக்கோங்க ஐயா. சரங்கம்பாடிக்கும் பக்கத்துல ஒரு 7 ஏக்கர் கடற்கரையிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள கிழக்கு கடற்கரை சாலையில, தமிழ்நாட்டுக்கு இல்ல உலகத்துக்கே செஞ்சு கட்டலன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நல்லா என் மண்டையில ஏறிட்டு. அதனால என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஆண்டு பல ஆண்டுகளா தரிசா கிடந்த ஒரு பூமி எடுத்து ஒரு 7 ஏக்கர் ஒரே இடத்துல, அதே மாதிரி பூம்புகாருக்கும் பக்கத்துல ஒரு 2 ஏக்கர் காத்துல போய் அங்க ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு உங்க உதட்ட நாக்கால தொட்டிங்கன்னா, தொட்டு பாத்தீங்கன்னா உப்பு கறிக்கும், ஏன்னா காத்தே உப்பு காத்து. ஒரு புல்லு எடுத்து நாக்குல முனையில வச்சு பாத்தீங்கன்னா புல்லு மேல இருக்கு பாருங்க,
அதுவே உப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி உப்பு பூமியில நல்ல நீரை உருவாக்கி காட்டினா ஒத்துப்பாங்கன்னு இந்த ஆண்டு தொடங்கி இருக்கும். அந்த ஒரு இடத்துல நல்ல நீர் எடுத்து நெல்லை விளைய வச்சு உப்போட அளவு குறைஞ்சிருச்சுன்னு ஆராய்ச்சி சாலையில லேப்ல கொடுத்து சோதிச்சு அறிக்கை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, தீபகற்ப இந்தியாவில் 3 பங்கு தண்ணி கடல், 1 பங்கு தான் நிலம். உப்பு வேணும்னா கடலுக்கு போனால் மட்டும்தான் உப்பு கிடைக்கும், கடற்கரை ஓரத்தில் கூட நல்ல நீரை உருவாக்க முடியும். அதனால புரிஞ்சுக்கோங்க ஐயா, புரிஞ்சுக்கோங்க ஐயா. எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம மழை பெய்யல, கிணத்துல வறண்டு கிடக்குது, அங்கே வரப்பு உயர்த்துறதுனாக்கா அந்த வரப்பு உயர்ற அளவுக்கு நீர் நிறுத்தணும், நீருக்கு எங்கே போகிறது, நீரே இல்லையே. நீர் தேவையில்லை, வரப்பை உயர்த்தினால் வரப்புகள் நீரை உள்வாங்குகின்ற அமைப்பாக மாறுகின்றன, வெப்பத்தை கடத்துகின்றன. வெப்பம் வெளியேறாத பொழுது அங்கே நீர் நிற்க முடியாது. வெப்பத்துக்கு மேல நீங்க நீரை வச்சீங்கன்னா அந்த வெப்பம் நீரை ஆவியாக்கிட்டே இருக்கும், இடைஞ்ச பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க முதல்ல வரப்புகளை உயர்த்திட்டு பாருங்க உங்க கிணத்துக்கு தண்ணி வருதா இல்லையான்னு. திண்ணுகள்ல ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல சத்திரப்பட்டியில தமிழ்ச்செல்வன் 90 அடி கிணறு தண்ணி தழும்புது, 90 அடி கிணத்துல கீழே தென்னம்பிள்ள விழுந்து கொஞ்சோண்டு ஈரத்துல முளைச்சு மேல வந்துட்டு அப்ப எவ்வளவு காலம் தண்ணியில பாருங்க. இந்த ஆண்டு 5 லட்சுமியும் கொஞ்சி விளையாடுதுமாங்க பாருங்க, விளைஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. தேவகோட்டையில பிரசாத் மணி பக்கத்துல 320 அடியில தண்ணி, இவன் தோட்டத்துல 280 அடியில தண்ணி, சரியா. சத்தியமங்கலம் சின்னசாமி தோட்டத்துல 880 அடி போர்ல தண்ணி வெள்ள காஞ்சி போச்சு, அடுத்தது 1100 அடி போர் போடுறாரு, ஒரு சின்னோண்டு 1/2 இன்ச் பைப்ல கொஞ்சோண்டு ஊத்து தண்ணி. இப்போ மோட்டாரை போட்டா சீறிட்டு வருது தண்ணி. 6 ஏக்கர் நெல் நட்டு 180 மூட்டை நெல் அறுத்து வச்சிருக்கிறாரு. நாமக்கல் பெரிய மணலி அருண்குமார் ஐயா, தமிழ்நாடு பூரா உருவாக்கிட்டோங்க ஐயா, உங்க தோட்டத்திலையும் உருவாக்குவோம். நீங்க முதல்ல செய்யுங்க, தண்ணீர் உருவாகுவது என்பது செயல்முறை, அதை நாங்க செஞ்சுட்டோம் தமிழ்நாட்டுல வெற்றிகரமா. இது தமிழ்நாடு இல்ல உலகமே பார்க்கணுங்கிறதுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்துல 150 ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த 5-6 மாவட்டங்கள், அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், அந்த பகுதியில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நீரை உருவாக்கி காட்டணுங்கிறதுக்காக 150 ஏக்கர் நிலம் வாங்கி மிகப்பெரிய பண்ணையை உருவாக்கி தாமரை அள்ளி எல்லாம் பூக்க வச்சு ஆண்டாண்டுக்கு பஞ்சமே தண்ணி பஞ்சம் இல்லாம உருவாக்கி காவிரி டெல்டாவில் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக ஒரு 30 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க சொந்த உழைப்புல உழைச்ச பணத்தை போட்டு கூட்டு பண்ணைங்கிற பேர்ல வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு 16ஆம் தேதி அந்த மாவட்ட ஆட்சியர் அங்க நாங்க வர்றோம் துவக்க விழாவுக்கு, நீங்க சொல்றப்ப வரேன்னு சொல்லி பெருமையோட இசைந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு எதுக்க அந்த ராமநாதபுரத்துல சீமக்கருவேல் காட்டை ஒழிச்சு அதுல தூய மழை நீரை நிறுத்தி, என்னுடைய மாணவர்கள் இந்த பையதை படிச்சவங்க சில பேரு மழை நீரை நிறுத்தி அதுல நெல்லை விளைய வச்சு எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் மேஜையில வச்சு இந்த மாதிரி நாங்க 4-5 ஊர்களில் நெல்லை உருவாக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் துவங்குறோம், துவக்க விழாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் நீரை உருவாக்கி 2 வருஷமாக மழையை பெய்ய வச்சுருக்கோங்க ஐயா, உங்கள் தோட்டத்திலையும் உருவாயிடும் ஐயா. மிகவும் வியப்பாக இருக்குது. நான் இன்னும் இன்னும் கான்செப்டு, அதாவது தண்ணியே வேண்டாம், வரப்பை மட்டுமே, அதாவது எப்படி வயல் எந்த காலத்துக்கு எந்த இதுக்கு இருக்கணும், அதாவது வரப்பு மட்டும். இதை நம்ம தனியாக பேசலாங்க ஐயா, உங்களுக்கு நீர் தேவை. நாங்க நிறைய நீரை உருவாக்கி இருக்கோம், டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்கு, வாட்ஸ்அப் மாதிரி, அதை வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க செட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க டெலிகிராம்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. டெலிகிராம்ல ஆப் என்ன ஆப்புங்க? என்னுடைய என்ன டெலிகிராம்ல இருக்கு, நீங்க எப்படி உள்ள வரணும்னு நான் சொல்றேன், அது உள்ள எங்கெல்லாம் நாங்க உருவாக்கி இருக்கோம் எல்லாமே ஆதாரமா வச்சிருக்கோம், சரிங்களா. அடுத்தவங்க கலந்துட்டு இருக்காங்க, நம்ம தனியா பேசிக்கலாங்க ஐயா, என்னுடைய எண்ணம் உங்களுக்கு இருக்கு. நன்றி ஐயா. அடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து சுஷிலா ராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா, நிறைவான உரை, நிறைவான மனம், நிறைவான செயல் எல்லாமே அமைஞ்சிடுச்சிங்க ஐயா. இப்ப நீங்க இந்த டவல்ல சொன்னீங்க இல்லையா சுடுதண்ணி, அது இன்னும் ஒரு தடவை எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஐயா, அது எப்படி எடுத்துக்கணும்ன்றது எல்லோருக்கும் பலன் தரும். வாழ்க வளமுடன். படுக்கிறதுக்கு முன்னாடி இரவு உணவு முடிச்ச பிறகு ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வச்சுக்கணும், அலுமினிய பாத்திரமா இல்லாம இருக்கிறது நல்லது. கதர் அல்லது கைத்தறி துண்டு, நூல் துண்டு, அந்த வெந்நீர்ல போட்டு லேசா புழிஞ்சிடணும். லேசா புழிஞ்சிட்டு முதல்ல பாதங்களை துடைக்கணும்,
வெந்நீர்ல நினைச்ச துணியா துடைக்கும் பொழுது இதமான வெப்பம் மேல் நோக்கி போகும். அதை நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை பாதங்களை தொடச்ச பிறகு அதையே மேல கால் பகுதியில தொடச்சிக்கலாம், ஒரு கணுக்கால் வரைக்கும் தொடச்சிக்கலாம், நீங்க விரும்பினா முழங்கால் வரைக்கும் தொடச்சிக்கலாம், அப்புறம் கைய தொடச்சிக்கலாம், அதுக்கப்புறம் முகம் கழுத்தெல்லாம் கூட தொடச்சிக்கலாம். பாதங்கள் தான் முதல்ல தொடக்கணும். அந்த மாதிரி உப்பு வியர்வை அழுக்கு இல்லாம தொடச்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்க படுக்க போகலாம். நம்ம உடம்போட ஒட்டு மொத்த எடையுமே இந்த பாதங்கள், அதாவது இந்த கால் நேரா இருந்ததுன்னா நம்மளால நிக்க முடியாது, பின்பக்கம் கொஞ்சோண்டு குதிகாலம், முன்பக்கம் இந்த புறங்கால்னு சொல்றோம் இல்லையா, முன்கால் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கிறதுனாலதான் நம்ம நிக்கிறோம். இது வந்து ஸ்டாண்டு மாதிரி நின்று நம்மளை தாங்கிக்குது. இந்த பாதங்கள் தான் ஒட்டு மொத்த எடையவே தாங்குது. இந்த எடையில நம்ம நடந்து நடந்து போயிட்டே இருந்தோம்னா பாத்தீங்கன்னா பாதை எல்லாம் இறுகிடும், கல்லு மாதிரி இருக்கும், நடக்காத கால் வைக்காத இடம் நல்லா மெது மெதுன்னு இருக்கும். அதை கூட லேசா ஒரு குச்சியால கூட திண்டிட முடியும். நடக்கிற பாதையை கிடப்பாறை போட்டா கூட தொடர முடியும், அவ்வளவு இறுகி செட் ஆயிரும். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நடக்கிறதுனால பாதை இறுகிட்டுன்னு. இதே இருக்கும் நம்ம பாதங்களுக்கும் கிடைக்கும். நம்ம பாதங்களும் இறுகி 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 கீழே பாதங்கள்ல உள்ள தசை எலும்பு இரத்த குழாய்கள் எல்லாம் அப்படியே கடின தன்மை ஆயிரும், கடின தன்மை ஆயிரும். ஒரு 20 வருஷத்துக்கு கரண்ட் போச்சுன்னா ஒயருக்குள்ள இருக்கு பாருங்க கம்பி, அது கூட கடின தன்மை ஆயிடும். 20 வருஷத்துக்கு மேல இந்த ஒயரை பிடிங்க வச்சுட்டு வேற ஒயர் மாத்தணும்பாங்க, வெடிச்சிரும் உள்ளேயே கட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம பாதங்கள் வந்து இறுகி போயிடும். ஒட்டுமொத்த உடம்புல உள்ள ரத்தம் சதை எலும்பு எல்லாத்தையுமே தாங்குற பாதங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு மிக மென்மையா அதுல இருந்த வெப்பத்தை கடத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தை மாதிரி நீங்க குழந்தைக்கு செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் வந்து உங்க உடல் ரீதியா வரும். முதல்ல நீங்க எவ்வளவு கஷ்டமான வேலை, எரிச்சல், சண்டை, கோபம், எரி ஆத்திரம், தாழ்வு மனப்பான்மை எது வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுக்கு, அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். ஆனா உங்க பாதங்களை மட்டும் ஒவ்வொரு நாளும் இரவு உட்காந்து பொறுமையா நீங்க தொடச்சு பாருங்க வெந்நீர்ல நினைச்ச துணியால. 1 வருஷம் கழிச்சு உங்க கேரக்டரே மாறிடுங்க, உங்களுடைய பாவனை மாறிடும், நடைமுறை மாறிடும், பேச்சு மாறிடும், செயல் வடிவம் மாறிடும், உங்க வாழ்க்கையே மாத்தும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு திருமலம் சொன்னான், அதை வேற மாதிரி மாத்திருக்கலாம். அவன் எச்சரிக்கை கொடுக்கறதா சொன்னான், உடம்பார் வாழ்ந்தார் உயிரார் அழியார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவன், சரியா? ஏயா லூசு, உடம்பார் வாழ்ந்தார் உயிரார் அழியார்னு எழுத வேண்டியதானே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், செத்து போய் தொலைஞ்சிடாதாருன்னு ஏயா மிரட்டி தொலைக்கிற அப்படின்னு. உங்க உடம்ப வாழ வைக்கணும்னா நீங்க பாதங்களை தொடச்சு பாருங்க. உடம்புல உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளும், அத்தனை ஆர்கன்ஸும் இரவுல வெப்பம் வெளியேறும்போது அமைதியா, எப்படி உங்களுக்கு வந்து காத்தாடி சுத்துச்சுன்னா ஒரு அமைதி கிடைக்குதோ, அது உண்மை கிடையாது. கைவு சீரியால விசிறதுதான் மிக உயர்வானது. ஏன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விசிறுவீங்க, அதுக்கப்புறம் கீழே போட்டுருவீங்க, உங்க உடம்பு உள்ள இருந்து வெப்பம் பாதுகாப்பா வெளியேறிகிட்டே இருக்கும். இப்ப மின் விசிறிய போடும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்பு உள்ள இருந்து வெப்பம் வெளியேறதுக்கு மேல வேகமா அது அடிக்குது, மோதி வெப்பத்தை வந்து கடத்த விடாம தடுக்குது. ஆனா நீங்க விசிறியால விசிறிட்டு, பண விசிறியால விசிறிட்டு படுக்கும்போது இயல்பாகவே மறுபடியும் நீங்க தூங்கிடுவீங்க அசதியில, முழுசா வேர்வையெல்லாம் வெளியேறிடும். எவ்வளவு தாங்க வேர்வை வெளியேறும், நல்லா நினைச்சு பாருங்க. வேர்வையை காண்டத்துக்கு கண்டுமே காத்தாடி போட்டுக்கிறோம், நல்லா நினைச்சு பாருங்க. அப்படியே வேர்க்க விட்டுருக்கல நீங்க முழுசா, என்ன உடம்பு உள்ள இருந்து என்ன பொழுதுக்கும் ஊத்திக்கிட்டே இருக்குமா வேர்வை, அப்படிலாம் வராது. கொஞ்ச நாடி வேர்க்கும், அப்புறம் தானா அடங்கிடும், உடம்ப தொட்டி பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் உடம்புல வேர்க்குறே வராது, தோல் நோய்களே வராது. வேர்க்க விடாததுலதான் 90 பேருக்கு தோல் நோயே வருது. சரி, அது மாதிரி இந்த பாதங்களை தொடச்சு பாருங்க. இந்த வேர்வை வரலனாலும் பரவாயில்ல, நீங்க காத்தாடியில படுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஏசியில கூட தூங்குங்க. இந்த குற்றங்களை எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு வேளை பாதங்களை வெந்நீர்ல நினைச்ச துணியால துடைக்கிறதுனால கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? போதுமான அளவுக்கு விளக்கம் சொல்லிட்டேனா? நல்ல விளக்கங்க ஐயா, நிறைவான பதில், நிறைவா இருக்கணுங்க ஐயா. இது இந்த கால் மரத்துலாம் கூட கேட்கும் இல்லைங்களா ஐயா? நிச்சயமா, கால் மரத்து போதல், மூளையினுடைய செயல்பாடை ஊக்குவித்தல், மூளை நரம்புகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், நினைவாற்றலை அதிகரித்தல். அம்மா இதுல சொன்னா ஒரு நாளைக்கு போறா சொல்லணுமா வெந்நீர்ல கால் துடைக்கிறதுக்கு? சரி, ராத்திரி 1 மணிக்கு கூட நீங்க துடைக்கலாம், படுக்க போறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, சரிங்க, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வெற்றி செல்வன் ஐயா அவர்கள், ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. ஐயா, பரப்ப உரத்தாக்கு எவ்வளவு, எத்தனை அடிங்க பரப்ப உயரமா நம்ம பண்ணணும்ங்க? ஒரு 3.5 அடி 4 அடி. டெலிகிராம் உள்ள வாங்க, டெலிகிராம்ல நிறைய மாதிரிகள் வச்சிருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றி.
பார்த்திருக்காங்க. நன்றிமா, நன்றிமா, விடுங்கம்மா இன்னும். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு மிக அழகாக விளக்கம் அளித்த இயற்கை விஞ்ஞானி ஞானப்பிரகாஷம் ஐயாவை துரிய நிறையில் நின்று வாழ்த்துவோம். ஞானப்பிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. நீங்க ரிலீவ் ஆயிக்கனா ஆயிக்க. நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே, நன்றி. அடுத்து வேதாத்திரிய பாடல் பாட விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரீஸ் பண்ணலாம். ஜமுனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். வேதாத்தியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோராட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறையில் நில உலகோராட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, நில உலகு கோராட்சி, நில உலகு கோராட்சி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சிறப்பு மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர்களாம் தானியத்தை பூவப்புடனேக்கட்டும், பல தொழில்கின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடல் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக எட்டரை மணிக்கு தற்சோதனை, மதன் ஐயாவின் தற்சோதனை நிகழ்வு கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம் அன்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.